ஆண்டவர் வருகையை பற்றியே பவுல் சொல்லியிருக்கிறார். ரெண்டு சொன்ன ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் வரும்போது இப்போ இதோ சீக்கிரமாக வர்றாருன்னு சொல்லி ஏமாற்றி என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட பணம் பிரிப்பாங்க, பல விதமாக இருப்பாங்க. அப்போ மக்களை பயமுறுத்தி அவங்கள வந்து சபையில் சேர்த்துக்கிட்டு நல்லா காணிக்க வசூல் பண்ணுவாங்க, பயமுறுத்துறதுக்காக. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு வாசிப்பா. நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது, ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது, எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது, கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அதாவது ஒரு ஆவியினாலாவது, என்னப்பா ஒரு மனுஷனுக்கு கனவு வருது, இந்த வந்துட்டாரு முந்தி சொல்லுவாங்க, இல்லை பலதும் சொல்லியிருக்காங்க, 2000 வருஷத்தில் பல பிரயத்தனம் பண்ணியிருக்காங்க. பேஞ்சிட்டிருக்காரு சொல்கிறாங்கல்ல, இந்த சீக்கிரம் வரப்போறாரு, நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாட்டுவேன், ஆயத்தப்படுத்த மாட்டேன். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது யோகசனையும் ஆயத்தப்படுத்தினார், ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அடுத்து வந்து பிரசங்கம் எடுத்தார், ரெண்டு வஸ்திரம் சட்டை ட்ரெஸ் இருக்கிறவன் ஒன்றை இலை கூடு ஆகாரம் உள்ளவனும் அப்படியே செய்கிறார். அப்புறம் சம்பளம் வாங்குற எப்படி இருக்குன்னு காவக்கார எப்படி நிறையா ஆலோசனை சொன்னார். அதை பைபிள் படிச்சோட பார்த்து சொல்கிறாரு, இப்போ விரியம்பாப்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு உங்களை தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யாருன்னு இருக்கிறார். அதாவது பைபிள் படித்தோன்னு விரியம்பாப்பு குட்டியேன்னு இருக்கிறார். எப்போ அவர் படிக்காதவர்ப்பா, படிப்பு இல்லாதவர், இயேசு கிறிஸ்து மாருங்க, அவர் கல்வி கற்காதவர், கல்வி அறிவு அவருக்கு பாடம் படிக்கலப்பா, அப்படிதான் வேதத்தில் இருக்கு. ஆனால் கல்லாதவராக இருந்தும் இப்படி ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அவர் தானே எல்லாத்தையும் உருவாக்கணும், அப்படி என்ன படிப்பு அவருக்கெல்லாம் தெரியும்ல. அதனால் இப்போ ஒரு ஆவியினாலாவது ஒரு கனவு வருது, இந்த ஒரு தேவதூதன் பறந்து வந்து இதோ ஆண்டவருடைய வரியை சம்பாதிக்கணும்னு சமயம் ஆயிடுச்சு ரெடி ஆயிக்கேன்னு சொன்னாலும் அவங்களுடைய நிருபமே, அதாவது பவுல் நிருபம்னு கழுத்து போட்டு வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, கலங்காத சஞ்சலப்படாத. அடுத்த என்ன வேணுமா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறீர்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதாவது அந்திகிறிஸ்துன்ற அந்த சாத்தியம் கேட்டின் மகன், இப்ப பிதாவின் மகன் இயேசு பிறந்துட்டாருப்பா. அதாவது கேட்டின் மகன்னா கெடுதல் பொல்லாங்க, என்னப்பா கெடுதல் பண்றவன். பிதாவின் மகன் வந்து நன்மை செய்யறவர், அவர் வந்து நல்லா செஞ்சாரு, உணவு குருடரு எல்லாத்தையும் சுகமாக்குனாரு, நன்மை செய்யறவங்கள சுத்தி திரிஞ்சாரா. கேட்டின் மகன் வந்துட்டான்னா கெட்டது செய்யறவங்கள சுத்தி திரிவேன். இதே வித்தியாசம். அதனால இப்ப துரோகம் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு முதல்ல என்ன செய்யணும், விசுவாச துரோகம் முந்தி நேரணும். அது என்னப்பா காரணம், விசுவாச துரோகம்னா எவனுமே விசுவாசிக்க கிடையாதுப்பா, துறவி போயிருக்க. அவரை சிறு நடிக்கிறவர்கள் இப்போ எல்லா சமயத்தையும் பார்க்குறாங்க, அதே விசுவாச துரோகம். இப்போ அந்த முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் இப்போ பிறக்கணும், அப்படி கேட்டின் மகன் பிறந்த பின்னாடி தான் அவருடைய வருகை இருக்கு, அவனை அழிக்கிறதுக்காக பூமிக்கு வருவார், தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அதுக்கு இடையில ரகசிய வருகை ஒன்று ஒன்று இருக்கு, என்னப்பா அந்த ரகசிய வருகையில் ஆள் கிடைக்கணும். இப்போ அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் எடுத்துட்டு போயிட்டார். அதாவது அந்த ரகசிய வரியை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வயலில் ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த திருக ரெண்டு பொம்பளை அதை திருக அரிச்சு கொண்டிருப்பான், அடுத்த ரெண்டு பேர் படுக்கையில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்குறது இரவு, வயல் காலை என்ன திருகி நிற்கிறது மதியானம். அதாவது அந்த மூன்று காலங்கள் அதில் என்ன செய்யுது, அதில் ஆண்டவர் முத்திரை போட வேண்டியது ஒன்று இருக்கு. அதான் சொல்கிறார் முத்திரை போடப்பட்டவர்கள் எண்ணிக்கை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது 144,000 பேர். ஆக மொத்தம் 100,000 சில்லறை தான். இப்போ முத்திரை போடப்படும் போது யோகஸ்தானம் அதை குறித்து விளக்கம் கொடுக்குறாரு. எப்படின்னா உன்னதத்திலிருந்து வருகிறவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தலைவர்களாக இருந்து பூமிக்கு அடுத்த வகையிலே பேசுகிறார். இப்போ இருக்கிற ஊழியக்காரன் மூலம் பூமிக்கு அடுத்த வகையிலே பேசுகிறான். ஏன் அவர் வருகை வரலன்னாப்பா, இவன் பூரா பூமியிலிருந்து உண்டானவன், யாரு இருக்கிற பாஸ்டர் தான், அதே பூமிக்கு எடுத்ததை பேசுறேன்.
இப்ப உண்மையிலே வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறவன் வந்து பூமியில இருந்து உண்டானவனா இருக்கான். எப்ப மறுபடியும் பிறந்தவன்ல ஞானஸ்தானம் கொடுக்கணும். இப்ப யோகாசானம் பாருங்க, பூமியோடு ஒட்டவே இல்லை, மனுஷங்களோடு பழகல. அவரு ஊழியம் பண்றதே வித்தியாசமா இருந்துச்சு. ட்ரெஸ் கூட மனுஷன் தச்ச ட்ரெஸ் அவரு போடல. இன்னைக்கு இருக்கிறாங்க ஞானஸ்தானம் கொடுக்குற ஊழியக்காரன் பூரா பாருங்க, என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் வச்சிருக்கான், போட்டு போடுவேன், பகுமானம் பண்ணுவேன், காணிக்கை காசை களவாண்டு தின்னுவேன். அவரு காணிக்கையே வாங்கல, யாரு யோகாசானங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, வெட்டுக்கிளையும் தேடணும், உழைச்சி சாப்பிட்டு போயிட்டாரு. இப்ப தேன் எடுக்கணும்னா லேசான விஷயமாப்பா, தேன்றால தொட்டாலே வெளி வெளியா வரட்டி கொட்டணும், கடுமையா உழைச்சி மரத்துல ஏறி அந்த தேன் எடுக்கணும். உழைச்சி தானே சாப்பிட்டுருக்காரு வெட்டுக்கிளி, அது வரட்டி தான் முடிச்சு தொட்டு தின்னு. என்னப்பா ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை, ரெண்டு வேலையுமே கடுமையான வேலை, உழைச்சிதான சாப்பிட்டுருக்காரு. சரி, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் உழைக்காத நாய், பெருவீட்டு நாய், சோம்பேறி நாய், தூக்கம் வைக்கணும், புலம்புற நாய். இந்த நாய்கள்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு காணிக்கை வாங்கிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாலும் தகுதியே கிடையாது. கொடுக்கறவனே ஞானஸ்தானம் கொடுக்கணும், வாங்குகிறவன் கிடையாது. கொடுப்பவனே என்னப்பா தேறின வேலை, கொடுக்கறவன் தான் பாக்கியவன். அதான் பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 20ல, வாங்குகிறதை பார்க்கணும், கொடுப்பதை பாக்கியம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வாங்குகிறதை பார்க்கணும், கொடுப்பதை பாக்கியம். இப்படிக்கு இயேசு கிறிஸ்து, வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பதை பாக்கியம். இப்படிக்கு இயேசு கிறிஸ்து, வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பதை பாக்கியம். இப்படிக்கு இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தூக்கி எறிங்களா வாங்குறவே. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆக மொத்தம் இந்த பூமியில வந்து அவருடைய ரகசிய வருகம் ஒண்ணு இருக்கு. என்னப்பா அந்த ரகசிய வருகையில வந்து, அதான் வயல்ல ஒருத்தன் நிலம் விளையுது, ஐஸ்வர்யவாணியுடைய நிலை நன்றாய் விளைஞ்சிச்சு. ஏன்னா ஐஸ்வர்யவாணியோடு பல்லவத்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அறிவு. அப்படி பணக்கார பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்க்கணும், ஒட்டவன் ஊசிங்கால நுழைவது எளிதா இருக்கு. அப்போ ஒரு பணக்காரன் யாரா இருந்தாலும் ஏழைகளுக்கு பங்கு கொடுத்து ஏழைகளுக்கு பங்காளி ஆகி ஏழைகளுக்கு தான் வாழ்ந்து சாகணும்னு பரலோகம் போயிடும். அப்படிதானே, நீ என்ன அளவின்படி அளக்கிறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏழு மத்தேயு ஏழு, மற்றவருடைய குற்றவாளியாக தீர்க்காதீங்க. அப்போ ஒரு பணக்காரன் வந்து ஏழையை குற்றவாளியாக தீர்க்க கூடாது. என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வயல்ல விளையுது, நிறைய விளைஞ்சிருச்சு அவனுக்கு. அவன் என்ன செய்யறான், களஞ்சியத்தை இடிச்சு கட்டி பெருசா கட்டி இன்னும் சேர்த்து வைக்கிறான். அதனாலதான் சொல்றாரு, வயல்ல ரெண்டு பேர் இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். என்னப்பா, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருத்தன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கான், வயல் அவன் இருந்த இடத்துல அப்படியே மறைஞ்சிருவான்ப்பா. ஒருவன் அதை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல கூட, இவன் ஒழுங்கா இருக்கிறத பார்த்து அவன் வந்து உலகத்துல வாழ்ந்துக்கிட்டான். அவன் அவன் என்ன செய்வான்டா, நல்லா வயல்ல விளைஞ்சதை சேர்த்து வைப்பான், சேர்த்து வைக்கிறவன் கைவிடப்படுவான். என்னப்பா, நாலு பேர் பருந்து கொடுத்து வாழ்ந்து, பிறக்காக வாழ்ந்து, பிறகு கண்ணீரத்தை வச்சு வாழ்ந்து தன்னுடைய விவசாயத்துல பங்கு கொடுத்த அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒரு ஆள் அப்படியே மறையணும், ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மறைஞ்சிடணும். அப்புறம் ரெண்டு பேரும் திரிய அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, திரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தோரப்பர் புடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு உங்களே என்ன சொல்லுது, நான் இதில் வந்து கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து என்ன செய்வேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், சபையில் இருக்கிற ஏழைகளுக்கு. எப்போ உனக்கு தெரியுமா, இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ இவங்க கிறிஸ்துவன் போதை நாய் கூட அந்த பேடி நாய்கள் இருக்காங்கல்ல, ஃப்ராட் நாய்கள் காணிக்கை வாங்கிப்பேன். இவன் என்ன சொல்லுவானா, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு வாங்க, எங்கேயுமே சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு வேதத்தில் வசனமே கிடையாது. என்னப்பா, அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வயல்ல ரெண்டு பேர் இருப்பேன், ரெண்டு ஒம்பளை வேலை பார்த்துக்கு இருப்பான், ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு வந்து டயர்டா தூங்கிக்கிட்டு இருப்பேன். ஊழியம் பார்த்தேன் அதுல கிடையாது. வயல்ல ரெண்டு பேர் இருக்கான், அங்க நான் சர்ச்சா இருக்கு, சர்ச்சில் ரெண்டு பேர் நின்றுக்கிருந்தான், ரெண்டு பேர் ஆராதனை பண்ணிக்கிருந்தான், ரெண்டு பேர் காணிக்கை வாங்கிக்கிருந்தான், ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தான். அதுல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்டா இருக்கு. ரெண்டு பேர் ரெண்டு தொட்டில ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஒருத்தர் உண்மையா ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஒருத்தர் பொய்யா கொடுக்க, அப்படியா இருக்கு. சர்ச்சில் ரெண்டு பேர் ஆராதனை பாட்டு பாடிக்கிறேன், ஒருத்தே தவறான ஆராதனை இருக்கேன், ஒருத்தர் உண்மையான, அப்படியா இருக்கு கிடையாது. ரெண்டு பேர் ராத்திரியில் உட்காந்து தூங்கி கொண்டிருக்கிறான்னு தான் வருது. ஒரே படுக்கையில் இரண்டு பேர் படுத்திருப்பாரு, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவங்க. அப்போ ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், ஒருத்தர் தூங்கிக்கிறேன் கைவிடப்பட்டான்னு இருக்கு. எப்போ உடச்சி சாப்பிட்டு உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக கொடுத்து வாழ்றதுப்பா. தர்மம் செஞ்சுட்டு வந்து தூங்குற மனுஷனுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார், ஒருத்தருக்கு தரிசனத்தில் பேசுவார். ஏன்னா இனிமேல் போதவர்கள் தானே இயேசு கிறிஸ்து,
போதகராகிய இயேசு கிறிஸ்து அவனை போதிச்சுக்கிருப்பார், அதை எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருத்தன் திண்டு கொண்டு பண்ணி மாதிரி தூங்கி கிடப்பேன், அவன் கைவிடப்படுவான். ரெண்டு உங்களை திரும்பி இறக்கிறதுனா ஒரு ஒரு உங்களை நாசிவா சபையில் ஒன்று போய் ஏழைகளுக்கும் உணர்க்கும் ஜப்பானிக்கும் குருளுக்கும் கொடுக்கணும்னு ஒரு உங்களை திருச்சி தோணும்போது போயிடுவேன். இன்னொரு உங்களை இதெல்லாம் நான் வந்து வீட்டில் ஒன்று போய் என் சொந்த மதத்துக்கு கொடுத்துட்டு எங்கள் அக்கா தங்கச்சி கொடுத்து நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன், அவன் கைவிடப்படுறான். இதுதான் சூழ்நிலை. வயலில் ரெண்டு பேர், ஒருத்தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறான், ஒருத்தன் என்ன செய்யலாம் வந்ததை சபையில் உள்ள ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறான். எங்கேயோ ஏழப்பா சபையில் இல்லை, எங்கேயாவது இருக்கலாம். அது ஒரு சாதாரண கிராமத்தில் ஊழல் சப்பானி கூட பகிர்ந்து கொடுக்கலாம். என்னப்பா சொல்லிட்டார்ல, இனிமேல் நீ வந்து விருந்துணும்னா ஏழைகளையும் உணரையும் சப்பானியும் கூடுவரையும் அழைப்பாங்க. சோதர சோதரையும் அழைக்க வேண்டாம், இனமனச்சாங்க இனச்சன பந்துகளை அழைக்க வேண்டாம், ஐஸ்வர்யம் உள்ள அயலவத்தாரை அழைக்க வேண்டாம். இவர்கள் அழைத்தால் உனக்கு பதில் செய்வார்கள். உங்க உணரையும் சப்பானியும் கூடுவரையும் ஏழைகளை அழைத்தால் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். இதான அப்ப வயலில் இருக்கிறத எடுத்து ஏழைகளுக்கு உணருக்கும் சப்பானிக்கும் கூடுவருக்கும் கொடுப்பாங்க, அப்படியே வச்சுக்கிடுவான். ஏன் சமையல் சமையல் எவன் சமையல் எங்கே ஊனர் சாப்பாடு கூட இருக்கு இந்த காலத்தில். அப்புறம் தோரம் பருப்பு பருப்பு அடிக்கிறதுல எந்திரம் அரைக்கிற ரெண்டு ஸ்திரீகள், அதில் ஒரு மூலம் தெருவில் போய் ஏழவாளையில் கொடுக்கும் போது ஒன்று ஏற்கனவே நான் இன்னும் வச்சிருக்கேன், இன்னும் நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்ல போகுது ஒரு ஆள். அப்படித்தானே இப்படியே போகுது கதை, கதை இல்லை நிஜம். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவமே தனக்கு உரியதை விற்று கூட பிச்சை கொடுக்கணும் சொல்லிட்டார்ல, உனக்கு உள்ள வித்து கூட பிச்சை கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கி சொல்றாரு. உனக்கு உண்டான பிச்சை கூட அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு இது உனக்கு சுத்தமாக பிச்சை கொடுக்கறதுக்கும் சுத்தமாகிறதுக்கு தான் ஜமந்தம் இருக்காத வர ஜெபம் பண்றதுக்கும் சுத்தமாகிறதுக்கும் ஜமந்தம் இல்லை. சோம்பேறிகளின் ஜெபம் என்னப்பா சோம்பேறி என்ன சொல்லுவேன், இது வருது அது வருது சிங்கம் வருது காட்டில் சிங்கம் இருக்கு அது இருக்கு இதுக்கு தூங்குவேன்ப்பா வேலை செய்ய மாட்டேன். அது மாதிரி சும்மா சிவம் பண்ண ஸ்தோத்திரப்படி செலுத்தேன் அப்படி இப்படின்னு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு லிவியாதான அவிய உள்ள வச்சுட்டு சுத்தி தீராங்க ஊழியக்காரன் கூறான் பாம்பு பயிலிய கேட்டா நம்மளும் பாம்பு விடுவாங்க. சரி அடுத்து எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள், ஏனெனில் விசுவாசத்துறம் முந்திக்கிட்டு கேட்டின்னாங்க பாம்பரசன் வெளிப்பட்டாங்களே அந்த நாள் வராது. முதல்ல அந்திகிறிஸ்து வரணும், என்னப்பா அந்திகிறிஸ்து வந்து பிறக்கணும்ப்பா, பிறக்காம அவன் வந்து இந்த பூமியை ஆளுகை செய்யாம அப்புறம் அவர் வந்து அவனை அழிக்கிறதுக்காக வருவார். இதுதான் முடிவு, இது நடக்காம ஒரு காலம் வராது ஆண்டவருடைய வருகை வராதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஆளை ரெடி பண்றாருல திருடனை போல் வருவேன்றாருல, நம்ம இருதயத்தை செக் பண்ண வர்றாரு, இந்த ஆலயத்தை செக் பண்ணணும்ல. அவர் வரும்போது இந்த ஆலயத்துல என்ன நடக்குது ஒழுங்கா இருக்கானா ஏது அப்படின்னு பார்க்க வர்றாங்களப்பா, அது திருடனை போல வர்றது. அதே அப்படி வந்து ரெடி பண்றது 144,000 ஏற்பாடு பண்ணும்ல, பயன்படுத்தினாதான ஒழுங்கா இருக்கான் மனுஷன். அதாவதுப்பா நான் இந்த நாளில் வர்றேன்னு சொன்னா எல்லாம் ரெடியா இருப்பாங்க மனுஷங்க, எல்லாம் ஆட்டம் ஆயிட்டு அந்த தேதியில ஒழுங்காக்கிடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எருசலேம்ல வந்து தேவாலயம் கட்டப்படும் அப்பதான் ஆண்டவர் வருவாருன்றாங்க. அப்ப நான் தெரிஞ்சுட்டா இப்ப அவரே திருடனை போல வருவேன்ட்டாரு, எந்த நாளோ எந்த நாளையே தெரியாது சொல்லிட்டாருல, எந்த நாளோ நாளையே தெரியாது திருடனை போல வருவேன்ட்டாரு. அதான உண்மை, அதனால அவரு திருடனை போல வருவார். வர்றது திருடன் சொல்லிட்டு வர மாட்டாங்கல்ல, எப்ப சொல்லிட்டா வருவேன், சொல்லிட்டு வந்தா நம்ம எல்லாரும் முடிச்சுக்கலாம் இருப்பா. அது மாதிரி ஆண்டவர் இந்த வருஷத்துல வர்றேன்ட்டு நம்ம ரெடியா முடிச்சுக்கிருவோம்ல. தெரியுது அவருக்கு இடையே முள்ள மாதிரி பேர், நீங்க எப்படி ஆகுது திரும்ப எல்லா பேரும் களவாடிப்பேய இடையே கிறிஸ்தவ சமுதாயமே முள்ள மாதிரி முடிச்சிருக்கீ பிக்காளி பேமாளி எல்லா பேரும் நீங்க தான்டா. நான் சொல்லிட்டு வந்தா நீங்க நல்லா ரெடியா இருப்பீங்களா. இப்ப வீட்டுல அப்பா அம்மாவுக்கு வெளியே போறாங்க ஆட்டம் போடுவாங்க, டேய் 6 மணிக்கு வந்துடும், 6 மணிக்கு புத்தகம் எடுத்து வீட்டுல ரெடியா உட்காந்துருப்பாங்க. அப்படித்தானே, அதே உலகம். அதனாலதான் சொல்றாரு உங்களை வஞ்சிக்கிற கொடுத்து இதை எழுதுறேன், ஏமாத்தி விடுவாங்க. இந்த உரப்போறாரு அடுத்த ஒண்ணு 10 வருஷத்துல உரப்போறாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து சொத்தால வித்து கொண்டு வந்து ஆலயத்துல விடுன்றான், சபையில போட்டு அப்படியே உட்காந்து நல்லா திண்டுகிட்டு அவன் சோகமா இருப்பேன் யாரு என்னன்னா. சரி அடுத்து என்ன நடக்குது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாக. சரிப்பா இப்ப அவன் வர்றான்ல கேட்டின் மகன் வந்து எப்படிப்பட்டவனா இருப்பானா, முதல்ல எதிர்த்து நிற்பானா தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும். எப்படி நிற்கா, எதிர்த்து நிற்கா தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும். தேவன் என்னப்படுவது இதுவோ ஆராதிக்கப்படுவது இதுவோ அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும்
எப்பா இப்ப தேவன் அனுப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ எல்லாவற்றிற்கும் மேலாம் தன்னை உயர்த்தவனாயும். இப்பப்பா இது இது ஒரு பக்கம் அவன் யாரு கேட்டின் மகன் சாத்தியம், இன்னொரு பக்கம் இப்ப பாசிட்டிவ் பயிலுங்க இப்ப எப்படி ஆனது கேட்டுங்க தேவன் அனுப்படுவது எதுவோ. இப்ப இவன் பாசிட்டிவ் எப்படிப்பட்டவனா இருப்பான், தேவன் அனுப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் அனுப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படும். இப்ப தேவன் அனுப்படுவது எது அவருடைய கற்பனையும் கட்டில தானே வார்த்தை தானே, வார்த்தை தான் தேவன் அனுப்படுவது ஆராதிக்கப்படுவது என்னன்னா அந்த வார்த்தையை நம்ம படி நம்ம நடக்கும்போது ஆராதனை புரியுதுல. தேவன் அனுப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படும், தேவன் அனுப்படுவது அவர் எழுதின வார்த்தை. எதுப்பா உன்னிடத்துல 100 ரூபாய் பிறத்துல 100 ரூபாய் உங்களுக்கு எத்தனையோ கற்பனை கொடுத்துருக்காரு இருக்காரு. எப்ப பாரு அடுத்த காசு காசுன்றான் உனக்கு வந்து காணி பெட்டில போட முடியாமப்பா, இதான் நடக்குது. அப்ப தேவன் அனுப்பிடுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ ஆராதனைப்பா. இப்ப போய் இப்ப சபையில் போய் பாட்டு போடுவாங்க. இப்பா இப்ப நாம் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்ப ஆராதிக்கப்படுவது இதானே, இங்கதானே நடக்கணும் ஆராதனை. பிதாகுமாரர்கள் காத்தே ஆராதனை ஆராதிக்க முடியும் ஒருத்தன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறேன் என்று அறியாதிருக்கிறார்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்தாலும். இப்ப தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு, நீங்களே அந்தாலும். அப்ப எங்கப்பா இந்த ஆலயத்துல அவன் ஆண்டவர் இருக்கணும். எப்படி ஆண்டவர் வருவாரு? என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவனை உடைய செய்கிறவனே என்னில் அன்பாயிருக்க, நானும் பிதாவும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்குள் வாசமாயிருக்கும். அதான இப்ப என்ன கற்பனை கட்டியும் கை கொண்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துப்பா தன்னுடைய ஒரே மகனை நம்மளுக்காக பலியா கொடுத்தாரு. இப்ப இருக்கிற கிறிஸ்துவன் பூரா பிள்ளைக்கு மேல டிக்கெட் உள்ளதோ பிரதேசிக்க ஆதரிச்சிடறானா? இப்ப ஆபிரகாம் இருக்காரு, பிள்ளையோட தேவனை நேசிச்சாரு. குழந்தை வெட்டி போடுறான், வெட்டி தரணம் வழியிறானு போயிட்டார். அதான் ஆபிரகாம். இப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய ஒரே மகனை பலியா கொடுத்தார். யாருக்காக? இந்த பாவியலுக்காக. இப்ப மகனுக்காக தானே சொத்து சேர்த்து வைக்கிறேன் மனுஷன். திக்கட்ட பல உதவுக்கு இப்ப பரிசு பரதேசிக்காக நான் சம்பாதிச்சுக்கிருக்கேன். அவருடைய கற்பனை என்பது அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனாலே அன்பு என்பதற்கு நாமளும் பிற ஏழை சகோதரர்களுக்காக உயிரை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சரி, அடுத்து என்னது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறது. சுயநலத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வதற்குமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசி இல்லாத சுத்தமான. எங்கேயும் திக்கற்ற பிள்ளை விதவ பரதேசி வர்றாங்கல்ல, உங்களுக்கு செஞ்சு உலகத்தால் கரைபடாமல் இருந்தா தானே மாசி இல்லாத சுத்தமான பக்தி? நல்லா கேட்டுக்கோங்க. அதனால தேவன் எனப்படுவது எதுவோ, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த வசனம் போற தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுவ, இதன்படி ஒரு மனுஷன் நடந்துட்டான்னா ஆராதனை. அதான ஆராதனை, வாழ்ந்து காட்டுவதான ஆராதனை. கிறிஸ்துவ பிக்காரி பெண்களா இல்லையா? பாசிட்டிவ் நாய்களா? பேடி நாய்களா? ஒழுங்கா போதிச்சு ஆண்டவருடைய வரைக்கு ஆயத்தப்படுத்துறான். இப்ப யோகான் சாணையா அன்னைக்கு ஆயத்தப்படுத்துறாரு, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் ஆயத்தப்படுத்துறேன். ஏன் ஆயத்தப்படுத்துறான்? சாது சரணாயி என்ன செய்து ஆயத்தமா ஆயத்தமானு தான் இருக்கேன். ஒன்னு சொல்ல மாட்டேன், நான் கடைசியில் சிவ கிரவுண்ட்ல உட விட்டேன். என்னப்பா அடுத்து பாருங்க, தேவன் எனப்படுவது எதுவும் ஆராதிக்கப்படுவது எதுவும். இப்ப பாருங்கப்பா, இப்ப ஆராதிக்கப்படுவது எதுவானா திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது ஆராதனை. திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது ஆராதனை. ஊடகம் சப்பானி கூட அவர்களை விசாரிப்பது ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. இப்ப பாருங்க, இப்ப இருக்கேன் மோகன் இருக்கேன் சென்னையில் ஒரு என்னது ஜிவிய புதுவாழ்வு ஏஜி சர்ச், புதுவாழ்வு ஏஜி சர்ச்னு ஒரு மோகன்ற ஒரு நாய் இருக்கு, ஒரு பிச்சை இருக்கு நாய், காணி நாய், தின்னி நாய். ஏழை கொடுக்காத
அதாவது சுசீலான்ற பொண்ணு போன் முடிச்சா கணவர் வந்து நல்லா போலீஸ் வரேன், கோடிக்கணக்கான பணம் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணிருக்காரு, அவரோட கோடிக்கணக்கான பணத்தை அடிச்சு விட்டாங்க. ஏன்னா உலகம்புற ஓனாயத்தனை இருக்கு, எவனை அடிச்சு பழகலாம்னு தானே அடுத்த வச்சு திட்டா பாஸ்டர் பணக்காரன் சர்ச்சை வச்சு காணிக்க வாங்கிட்டு நீ உழைச்சு கொடுக்குறது போட்டுக்கிற நான் திட்டிக்கே இருக்கேன் பாஸ்டர். என்ன ஆயிடுச்சு புது வாழ்வு ஏஜி சர்ச் என்னப்பா சென்னை போதகர் யாரு மோகன், மோகன் ஒரு கெட்டு பேர், இவ்வளவு வயசாகி இன்னமும் பீ தின்றான் காணிக்கைய, காணிக்கின்ற பீ இன்னும் தின்றான். இல்லை பகுந்தூர்றா சரி ஒரு ஏழை சகோதரி இருக்குல்ல, அந்த ஏழை சகோதரியை நீங்கள் என்னடா விசாரிச்சிங்க, ஓ உங்க சபைக்கு வந்த ஒரு விதவை, ஏன்னா அது ஆராதனைப்பா ஆராதனை இல்லை, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் விசாரிப்பதே ஆராதனை, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வதே, அதாவது உனக்கு உண்டானவையில் பிச்சை விடு அப்பொழுது உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக்கொள்ளலாம், எங்க போய் பிச்சை விடுக்கிற சரி அந்த விதவை இருக்குல்ல ஒன்றரை வருஷமா வீட்டுக்குள்ளேயே கடந்து ரெண்டு வருஷமா கிடக்கு அந்த புள்ள, வேலைக்கும் போக முடியல மைண்டு பாதிப்புல என்ன இருக்கு வீட்டுக்குள்ள, இது என்னண்டே சபையில இருந்து அவங்க வந்து விசாரிக்கல. இன்னைக்கு என்கிட்ட போன் பண்ணே இப்போ 5000 ரூபாயில ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா சாப்பிட்டு இருக்குப்பா, அவங்க அம்மா வீட்டுல இருந்து 5000 ரூபாய் வச்சு ஒன்றரை வருஷமா சாப்பிட்டு இருக்கு, நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கா நாங்கள் ஒன்றும் உதவி செய்யணும்னே தேவ அக்னி சபையிலேருந்து உனக்கு உதவி செய்யறமானு அது சொல்லுது, அக்கௌண்ட்லாம் எங்கே இருக்கு என்ன இருக்கு என்னன்னு தெரியல நேண்டுது, அது அக்கௌண்ட் இருக்கா காலியாயிடுச்சா என்னான்னு எனக்கு தெரியல, ரெண்டு வருஷமா என்ன நடக்குதுன்னே தெரியல ரெண்டு மூணு வருஷமா. சரி வந்தவங்க சபையில் ஒரு ஆடு காணமே காணாமல் போனால் தேடி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு கண்டுபிடிச்சானா இந்த மோகன், எப்போ அங்கே 5000, 10000, 50000, 50000 பேர் வர்றாங்க போல தெரியுது, லட்சக்கணக்காக வர்றாங்க, ஒரு ஆடு மெடிந்த ஆடு நடிந்த ஆடு காணும்ல, அதை அவங்க கேட்டானா இந்த இப்போ இடையில வந்தாங்களாம்ப்பா, வந்து சௌதரி நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு வந்திருக்காங்க, வந்துட்டு என்ன அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க வாங்க சர்ச்சுக்கு அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரல நீங்கள் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணல அதனால தான் உங்கள் புருஷன் செத்து போயிட்டான், எப்படி கற்பனைங்கள் கை போகணும் அதெல்லாம் பேச மாட்டாங்கப்பா, நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு வரல ஆராதனைக்கு வரல அதனால முடிச்சு செத்து போயிட்டான் என்ன செய்யுது, இனிமேல் நீங்கள் வாங்க வந்து ஒரு வேலைக்கு போங்க, வேலைக்கு போயிட்டு வந்து காணிக்க கொடுங்க எப்படி ஆடாது இடையே பொல்லாத உபச்சார சந்ததிகளா, இடையே மோகன் பொல்லாத உபச்சார சந்ததியே அறிவட்ட மட போதகனே பெருமைட்டு நாய தூக்கமாக்குமே புலம்புகிற போதகனே இடையே மோகன்ற இடையே வயசாகி உனக்கு புத்தி இல்லாத மதிகட்ட மெய்ப்பனே பகுத்தறிவில்லாத மெய்ப்பம்பாவே இந்த மோகன்றவன் சென்னை புதுவாழ்வு ஏஜி சர்ச்சு. சரி ஒரு விதவைக்கு சமாதான ஆதரிக்கணும், ஒரு விதையை சமாதான ஆதரிக்கணும், இள விதவையாக இருந்தால் சமாதான கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நாங்கடா இடே ஏண்டா சபையில் வச்சிருக்கீங்க, இடையே சென்னையில் இருக்க வெண்ணைகளா பொல்லாத உபச்சார சந்ததிகளா ஒழுங்கா போய் அந்த பிள்ளைய பார்த்து விசாரிக்கிறது இருந்தா விசாரி, இல்லாட்டியும் அந்த காணாமல் போனவங்கள நாங்க என்ன செய்யறோம் காப்பாத்தி விசாரிக்க போறோம்டா, நீ கர்த்தருக்கு நீ எப்படியா பதில் கொடுக்க போற போகன்னு கேட்டுக்கல வயசான காலத்தை அறிவிட்ட போதகனாயே, நாங்க வயசாயிருச்சுன்னா ரொம்ப தீவிரமா கூட இருக்குன்னு அள்ளி கொடுக்கணும்ல, உனக்கே வாழ்க்கை முடிய போதடா உனக்கு எதுக்குல சம்பாத்தியம், எத்தனை அந்த இடத்துல செய்தி பகுதி இருக்கு, ஒருத்தைய நாடா செய்தி மாதிரி பேசுறேன்றான், ஒருத்தைய நாடா செய்தி பகுதி பக்கத்துல இருக்கிற செய்தி பகுதியை விசாரிக்காம இருக்கேன், இது கோட்டு போட்டு பகுமானம் பண்றேன் ஏழைகளை விசாரிக்காத நீ ஒரு போதக நாடா இடையே மோகன். சரிப்பா இப்ப இங்க நம்ம ஊர்ல இருக்கானா அந்திகிறிஸ்து இருக்கானா, எப்படின்னா தனக்காகவே வாழ்றேன் தன் நலத்தை பாக்குறேன், எவ்வளவு காணிக்கை வாங்கினாலும் அவங்க குடும்பத்துக்கே செலவு பண்றேன், கட்டிடத்தை கட்டுறேன் கட்டிடத்தை பற்றி செருப்பு போட்டு உட்காரேன் பாருங்க அது கீழே படிங்க, அடிக்கப்பட்டவன் இப்ப இயேசுதானே எல்லா மனுஷனுக்கும் போதிக்கணும் புத்தி சொல்லணும், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து அவர் தான் கண்டிச்சு உணர்த்துறேன், நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கணும்ல நம்ம அடிக்கணும்ல தாப்பை தாய் இருக்கிற மாதிரி இதுல இருக்கணும், இப்ப வேசி பிள்ளையோட எல்லாம் அலையுது தாப்பை தாயே கிடையாது, ஆண்டவர் அங்க போதிக்கிறாரு அவன் தான் போதிக்கிறான், அவன் என்ன செய்யறா எல்லாவற்றையும் தன்னை உயர்த்திறான், இயேசு கிறிஸ்துக்கு மேலே தன்னை உயர்த்திறான், பேருக்கு தாப்ப சர்ச்சை கிறிஸ்துவின் சபன் வைக்கிறான், கிறிஸ்துக்கு மேல தன்னை உயர்த்திட்டு என்ன செய்யறான் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன்,
என்ன சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன, நான் என்னப்போ பண்ணிக்கிறேன், எங்க ஆண்டவர் என்ன, அவரெல்லாம் பார்க்க முடியாது, நான் தான் எல்லாம் எல்லாவற்றையும் தன்னை உயர்த்திடுறானா. அடுத்த மேட்சான் அந்த தேவாலயத்தை கட்டி ஒரு சேர போட்டு தேவன் கூட உட்காந்துடுறானா, உண்மையா இல்லையா? எப்ப நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்துருப்போம், அதே மட்டும் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துடுறானா, தேவாலயம் கட்டிடுறான், இவங்க இவரம் போவாங்க, தேவன் என்னப்படுது எதுவோ அதை கண்டுக்க மாட்டாங்க, ஆராதிக்கப்படுவது எதுவோ புத்தியில் அதாவது வாழ்ந்து காட்டணும்ன்றதை நினைக்க மாட்டாங்க. போய் பாஸ்டுக்கு முன்னாடி அவனு கையை கரை குறிச்சு பாட்டு போடுவேன், அவங்க கரை குறிச்சு பாட்டு போடுவாங்க, அவங்ககிட்ட தான் ஆண்டவருக்கான்னு பாட்டு போடுவாங்க. அதான் நடக்குது, அதுல எந்த சந்தேகம் கிடையாதுப்பா. ஆராதிப்போம் கரங்களை விரித்து ஆராதிங்க, தான் நடனம் ஆடி ஆராதிங்க சொல்லுவாங்கப்பா, அப்படின்னு சொல்ல சொல்ல பிக்காய் பேங்க ஆடுவாங்க. தேவன் அனுப்புறது எது, உன்னிடத்தில் 500 போல பிரண்டத்தில் 500 என்ற ராஜரீக பிரமாணம். தேவன் அனப்படுவது எது, உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீங்களோ அதை பிறகு செய்வீர்களா என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளை கற்பனையுமாகிய நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காருல்ல நியாயப்பிரமாணம். கனிவ கல்ல கனிவிட மரங்களா வெட்டும் டாக்கிலே போடப்பட்டு போடப்படும்ட்டார்ல ஏழுலேயே. அப்ப கனிவிடுவது என்னது, உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீங்களோ. அதே அன்னூரத்தில் சொல்றாரு, உனக்கு எதனா அளக்க விரும்புறியோ, நீ என்ன அளவின்படி அளக்குறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். ஏழுலே என்னப்பா 12 எப்படி அளக்கணும்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு எவையெல்லாம் அளக்க விரும்புறியோ அதான் அதே அளவு பிறருக்கு அளந்து. இதுதான சத்தியம், இதே தேவன் எனப்படுவது. ஆராதிக்கப்படுவது என்னன்னா, உனக்கு எதன்படி அளக்கப்படுற அதை பிறருக்கு அளக்குறே இல்ல, அதே ஆராதனை. அப்ப அந்த வார்த்தை எனக்குள்ள அதான ஆராதிக்கப்படுவது. இப்ப தேவன் எனப்படுவது வார்த்தை, அந்த வார்த்தைப்படி நான் நடக்கிறேன்னா ஆராதிக்கப்படுவது அதானே. தேவன் எனப்படுவது வார்த்தை, அந்த தேவன் எனப்படுகிற அந்த வார்த்தையின்படி நான் நடந்துட்டேன்னா தேவன் எனக்குள்ள அதான ஆராதனை. ஆண்டவர் எனக்குள்ளன்றது அப்ப ஆராதனை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், உள்ள ஆண்டவர் இருக்கணும்ல இந்த ஆலயத்துல. தேவன் எனப்படுவதும் ஆராதிக்கப்படுவதா, எல்லாமே பொய்யா போச்சுப்பா. இவங்க எல்லாம் ஒரு ஆலயத்தை கட்டிக்கிறான், மணிக்கூண்டை கட்டிக்கிறான், மணி அடிக்கிறான். ஒரு ஒரு எங்க கிராமத்துல ஒருத்தர் ஆலயம் கட்டியிருக்கேன், கட்டிட்டு உதவி பூரா அடிச்சு கட்டி விட்டேன், உதவி கேட்ட உதவி பூரா அடிச்சு விட்டு நம்ம சபையில வந்து உதவி உதவி கேட்டு வந்திருக்கு. அதே அந்த ஒரு விதவை அவன் சொல்லிச்சான், தம்பி வயிறா இருந்தா நியாயம் தப்பா, எங்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட போட மாட்டேன், அவன் மகனுக்கு 500 ஒன்னாக போட்டேன். யாரு அவன் ஊடியாக்காரன் கீமத்தைட்டு ஒருத்திருக்கான். தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அந்த கற்பனை கட்டளையும் விதவை வர்றாங்கல்ல, விதவை நீ உதவி செஞ்சு ஆராதனை இருக்கு. இல்லையே மோகன் அவன் சபையில் என்ன ஆராதனை பாட்டு பண்ணாலும் விதவை ஆதரிக்கலையடா, திக்கற்ற முடி விதவை நீ உணர் சப்பானி கூட ஆதரிக்கலையடா, அப்புறம் எப்படி அவன் சபையில் ஆண்டவர் இருப்பாரு. அது ஒரு உண்மையான அந்திகிருஷ்ணனுடைய சபை. என்னப்பா புது வாழ்வு ஏச்சி சர்ச்சும் இல்லை, ஏச்சி ஸ்தாபனமே அந்திகிருஷ்ணனுடைய ஸ்தாபனம், எல்லா ஸ்தாபனங்களுமே அந்திகிருஷ்ணனுடைய ஸ்தாபனம். எவன் பிரபான சுமந்து பிரகண்ணீரை துளைத்து கிறிஸ்துவின் பிரமாணமாகிய, கிறிஸ்துவின் பிரமாணமாகிய என்னப்பா, அதாவது உன்னை போல் பிறரையும் நேசி. அதாவது இப்ப நம்மளை ஒரு தலையை வெட்ட போறேன்னு அந்த கை செத்துருல, அதே கிறிஸ்துவின் பிரமாணம். நம்மளுக்கு மரணம் ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக அவர் மறித்தார். இப்ப நம்ம தலையை வெட்ட அந்த கை சாகுதுல, அது மாதிரி அவ்வளவு அன்பு உண்மையான அன்புல நம்மளுக்காக அவர் மறித்தார். அதான கிறிஸ்துவின் பிரமாணம், அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இன்னும் ஏழைகளுக்கு மூணரைக்கும் சப்பாணி கூட இருக்காங்க, நம்ம எங்க போய் தலையை கொடுத்தா, ஒரு ஊனம் விட்டுறவங்க கடைப்பட்டாங்கன்னா அந்த கடைக்கு கடந்து போய் 1.5 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க தலையை கொடுத்துருக்கா, பொண்டாட்டி 1 லட்சம் இப்போ ஒரு 1.5 லட்சம் 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிய, என்னப்பா 5 லட்சம் 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறீங்க, எல்லாம் கிறிஸ்தவங்களும் இருக்கேன். எதை யாரு சொன்னையை போய் வாங்கினேன், யாருக்காக போய் கடன் பிரச்சனையோ கண்டீரோ, என்னப்பா இப்போ எல்லாம் ஒரு விதவை இருக்குல்ல, அவங்க சபையில் எத்தனை பேர் இருக்காங்க, 1 வருஷம் போட்டு அந்த பிள்ளை கடன் அடைச்சுக்கலாம்ல. டே டே இப்ப அவங்க சபையிலப்பா 1 லட்சக்கணக்கான ஆள் வர்றாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த பிள்ளை இப்படி கடன் பிரச்சனை இருக்கு, இந்த பிள்ளை வாழ முடியாம இருக்கு, எல்லாம் சேர்த்து அடிங்கடா காசுடா, அந்த பிள்ளைய வாழ வச்சிடலாம்ல. என்ன ஐயா, லட்சக்கணக்கான பேர் ஆளுக்கு 1000 போட்டா என்ன ஆகும், 1 கோடி ஆச்சு. 1000 போட்டா என்னது, கணக்குல ரொம்ப வீக்கு, 1 கோடி இருக்கேன். எப்ப 1 லட்சம் பேர் 1000 போட்டா என்ன பாச்சு, 10 கோடி. 10 கோடி இருக்க ஏழைக்கு போற எவ்வளவு செய்யலாம். இல்லை மோகன், இப்படி நீ யோசித்தீங்கன்னா நீ கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குரியவன். எல்லார் பணத்தையும் வாங்கி சென்னையில் இருக்கிற பிளாட் பாரத்தில் இருக்கிறவங்க பிளாட் பாரத்துக்கு மட்டும் அப்படி கட்டி கொடுத்துடலாம்டா மோகன். அப்ப நீ கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு சொந்தக்காரன் ஆயிரும், அவன் சபை கிறிஸ்துவின் சபையா இருக்கும். அதெல்லாம் இல்லை இல்லை, நீ பணம் போட்டு வாங்கி இன்னைக்கு வந்து பணத்தை வசூல் பண்ணி சென்னையில் இருக்க ஏழைகளை கூட நீ விசாரித்தால் நீ கிறிஸ்துவின் சபை. என்னப்பா இதை ஆயத்தப்படுத்துறியான்,
எதுவுமே கிடையாது. சென்னையில் இருக்க ஊனர் சப்பானி கூட யாரையுமே ஆதரிக்கிறது இல்லை. இவனுக்கு எதுப்பா அப்படி போனேன் இந்த மோகன்றவனுக்கு. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, எல்லா சபையிலும் அந்திகிருஷ்ணி சபைன்றதுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு போலாம். இப்போ இவன் என்ன செய்யல, மாசி இல்லாத சுத்தமான பக்தி நீ சபையில் இல்லை. அதாவது திக்கட்ட பிள்ளைகளும் விதவிடும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது அந்த மோகன் சர்ச்சி, அதாவது புதுவாழ்வு ஏஜி சபையில் அப்படி இல்லை. என்னப்பா உலகத்தால் கரைவிடாத வழிக்கு நான் பிற நலத்துக்காக வாழ்ந்து அப்படித்தானே, சுயநலத்தால் கரைவிடாத வழிக்கு, அதே உலகத்தால் கரைவிடாத வழிக்கு பிற நலத்துக்கு வாழ்ந்து அப்படித்தானே, தன்னை காத்துக்கொள்வதே மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. பிற நலத்துக்காக வாழ்வதே தான் நம்மை காத்துக்கொள்வது, அதே மாசில்லாத சுத்தமான பக்தி. இப்போ என்ன வருது, அவனை வந்து எப்படிப்பட்ட எடுத்து நிற்கிறவனாக இருக்கான். இன்னைக்கு இதெல்லாம் சொன்னோம்னா மோகை வந்து எடுத்து நிற்பான். நீங்க எல்லாரும் காணிக்க போல போட பியத்துட்டு மாதிரி தின்ற, ஏன் ஏழை வளம் தின்ற உனக்கண்ண வலிக்குது, ஊனர் ஊனமுற்ற சாப்பிட்ட உனக்கண்ண வலிக்குது. இப்போ அந்த சகோதரி சுசீலான்ற சகோதரி இப்போ கஞ்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு 5000 ரூபாயை வச்சு இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமா 4 வருஷமா அதில் இருக்கான். அது எப்படி சாப்பிட்டுச்சோ அதெல்லாம் திறமை. ரேஷன் அரிசியை வாங்க என்னப்பா, அதில் 5 ரூபா வாங்கி என்னமாச்சும் ஒரு காய் வாங்கிட்டு என்னமாச்சும் அது அதுலேயே ஓட்டிருக்கு. பாவம் ரேஷன் அரிசியிலே வாழ்ந்து ஓட்டிருக்கு. அப்போ கவர்மெண்ட் தானே அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கேன், நீ செவ்வாய் காப்பாற்றல. இப்போ போய் இல்லை நீ திக்கட்ட முடியும் விதவு பார்த்து செஞ்சுதான்டா, 100 ரூபாயில் 75 ரூபா நீ கொடுத்தாண்டா எடுத்து நின்றுவான்ல கரெக்டாக. அதாவது புதுவாக்கு ஏஜி செப்பி மோகன், அதாவது ஏற்ற காலத்தில் சாகிறதுக்கு தயாராக இருக்கேன், அவனே என்ன செய்ய மாட்டான், இந்த கருத்தை ஏற்றுக்கிற மாட்டான். தசமாவத்தில் வந்து பாவம் 76 பன்னெண்டுல திக்கட்டப்புல விதவா பரதேசி லேவி 4 பேர் பங்கிருக்குல்ல, 75 ரூபாய் திண்டுக்கடா, 75 ரூபாய் திக்கட்டப்புல விதவா பரதேசி ஊனர் சப்பானி கூட பறந்து விடுறா அப்படின்னு சொன்னா எதிர்த்து நிக்கிறவனா இருக்கான். அடுத்து எதிர்த்து நிக்கிறவனாயிருவோம், தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுவதா ராஜரீக பிரமாணம் என்னப்பா, தேவன் எனப்படுவது உன்னிடத்துல 100 ரூபாய் பிறனத்திலே 100 ரூபாயாக உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய விரும்புறியோ அதை அப்படியே பிறகு செய்வியாக என்று அவன் சபையில் போதிக்கணும்னா போதிக்க மாட்டேன்ப்பா மாட்டான். தேவன் எனப்படுவது எதுவோ, அதாவது இப்போ 10:7-12 அந்த உன்னை போல் பிறரி நேசி உங்களுக்கு எதையெல்லாம் செய்யணுமோ அதை பிறருக்கு செய்யணுன்ற அந்த என்னது ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்ம பலியாக செலுத்திடுறோம்ல, அவன் சபை பலிபீடம் ஆயிடுது, எல்லா மனுஷங்களும் வந்து பலியிட்டுறான் தன்னை, சுயநலத்துக்கு செத்துறான், பிறநலத்துக்கு வாழ்வின் முடிவு எடுக்கிறான், அது பலிபீடமாகவும் இருக்கு. தான்றது சுயநலத்தை சிலுவையில் அடிச்சிடணும்ல, நான் என் வாழ்க்கைன்றதை சிலுவையில் அடிச்சிருந்தேன், சிலுவையில் இருக்க இயேசு என்ன செய்யணும் இங்க வாழ வைக்கணும், அதான ஆராதனை. இப்ப திக்கற்ற பிள்ளைகளும் உதவியும் படுகிற உத்தரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் சுயநலத்தால் கரைவிடாத வழி தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத ஆராதனையாய் இருக்கிறது. அதான் மாசு இல்லாத ஆராதனை. வேற என்ன ஆராதனை இருக்கு, சரிப்பா இதை சொன்னே இங்க உலகத்துல இருக்க அத்தனை ஊழியக்காரனும் இதை எதிர்த்தா எதிர்ப்பானா மாட்டானா, ஏத்துக்கிற மனுஷன் கிறிஸ்துவனுடைய சபை, ஏத்துக்கிற மனுஷன் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன் அப்படித்தானே. அப்ப தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவருடைய கற்பனையும் கட்டளையும் வார்த்தையா இருக்கு, தேவன் எனப்படுவது அந்த வார்த்தையின்படி நடப்பது ஆராதனையா இருக்கு. என்னப்பா இது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துறான்ல, இவங்களும் அவன் ஒரு ஆராதனையை உருவாக்குறாங்க, டான்ஸ் ஆடுறான் பாட்டு பாடுறான் இவங்களும் அவனை உருவாக்குறாங்க. அடுத்து தேவாலயத்தை கட்டி தேவன் போல உட்காந்துடுறான்ல முன்னாடி, என்னங்கய்யா தேவன் போல உட்காந்துடுறேன் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் என்னவா பிரச்சனை, ஜெபிச்சுக்கிறோம் ஜெபிச்சுக்கிறோம் இந்த பிள்ளை போய் கண்டிச்சான். நான் சொன்னேன் நீ உங்கள் சபையில் போய் உங்கள் பாசிட்டிவ் பணத்தை கேட்டேன்னு நான் சொன்னேன், கேட்டேன் உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் மகளேன்னு வாங்க, உனக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அந்த பிச்சைக்காரன் நாய் மோகன். எப்போ நினச்சா சென்னையில வாழ வைக்கலாம் பாவேன், அவன் அவன் பக்கத்தில் இருப்பா சேரி போயிருக்கேன். ஆமாம் சீலாவத்தையும் கேட்கணும் கிளீனா, ஆ ரெண்டு காணிக்க, ஆ ஒரு ஆராதனைக்கு ரெண்டு காணிக்க, ஆ
முதல்ல வந்தாங்க. எல்லாத்துக்குமே காணிக்கை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ அவங்ககிட்ட போய் உன்னிடத்துல 50 ரூபாவோ பின்னிடத்துல 500 ரூபாயாக உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை பிறகு செய்வீர்களாங்கிறது வாசலம் சபைக்கு வாசலாக வைடாண்டா அவன் சொல்லுவேன், எழுத்து நின்றுமே தேவை நடப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ ஆகிய இந்த ராஜரீக பிரமாணத்தில் தூக்கி எரிஞ்சிருவேன். அவனை என்ன செய்வான், தன்னை உயர்த்தலாம் காணப்படுவேன். தேவாலயத்தில் தேவன் போல உட்காந்து அவையெல்லாம் மேலே உட்காந்துருக்காங்க. இதான்ப்பா, நீ கடவுள் யாருந்தா பாஸ்டர்ப்பா, ஆண்டவர் இல்லப்பா, இயேசு கிறிஸ்து இல்லப்பா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கப்பா. இதை சொன்னால் விடப்பு வந்துடுது மனுஷங்களுக்கு. இப்போ ஏன் ஆண்டவருடைய வருகை வரலன்னா, அந்திகிறிஸ்துடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் எண்ணிக்கை வேணும், ரகசிய வருகைக்கு கொஞ்சமான எண்ணிக்கை தான், லட்சத்தி சில்றதான். என்னப்பா அந்த எண்ணிக்கை கிடைச்சினாலே போதும் பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். ஏன்னா பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொள்ளப்படணும், கிருபை விலகணும்ல, உபத்திரத்தின் வரணும்ல. அப்ப அந்திகிறிஸ்து வந்தா தானே உபத்திரவத்தின் காலம். அப்ப கிருபை எப்படி விலக, சின்ன எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை கிடைச்சா ஆவியானவர் அப்படியே மேல உயிர்வார். அந்த ஜனங்களோட மேல உடனே மேல சண்டை நடக்கும், வானத்துல அடிச்சு நொறுக்கி, அவன் இருந்த இடத்துல நொறுக்கி, என்னப்பா அவன் அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டு விழுவேன், தோத்து விழுவேன் அங்க வந்து. ஏன்னா இங்கிருந்து எடுத்துக்கொள்ள போறவங்க யாருன்னா அவனை ஜெயிச்சவங்க. அது யாருன்னா அந்திகிறிஸ்துக்குரிய குணம் என்னன்னா, அந்த உலகத்துல இருக்கான், கண்கள் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, மாம்சம் நிச்ச, இதை எல்லாத்தையும் அவன் இருக்கான், பொருளாசையா இருக்கான். என்னப்பா அப்ப இதெல்லாம் விட்டு ஜெயிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்து தனக்கு உள்ளதான் வித்து பரலோகத்துல பொக்கிஷம் செத்தவங்க இருப்பாங்க. உள்ளதுல பிச்சை கொடுத்து சுத்தமானவங்க இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் யாருன்னா, உள்ளதை வித்து பிச்சை கொடுத்து பரிசுத்தவான்களானவங்க. இப்ப கஞ்சி இல்லாத ஜனங்க விசுவாசத்துல ஐசூரன் ஆகலாம், ஏழைகள்ல நல்லா விசுவாசத்துல ஈஸியா ஐசூரன் ஆயிடலாம். பணக்காரங்களுக்கு இப்படித்தான் இருக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. இப்ப இப்ப பாஸ்ட் கூட பணக்காரன் தானே இருக்கேன், சுகமா வாழ்றாங்க, எப்படிப்பா வரல ராஜ்யம் போக முடியும்? எப்ப அந்த முட்டாளுக்கு அது தெரியல. எப்போ பவுல் எழுதுறாருப்பா, பவுல் கலாத்தியர்ல என்ன வசனம், இது கொலசியர் 1:24 கொலசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. எப்படி சபை நிமித்தம், சபை மக்கள் நிமித்தம் பாடுபடுறாருப்பா பவுல். தெரியுதா, சபையை கட்டிட்டு சபையில இல்லாம இல்ல, அவர் எல்லா சபையும் கட்டி ஒவ்வொரு சபையும் அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்தாரு. சும்மா முட்டா பாய் மாதிரி பேசக்கூடாது. பவுல் வந்து சபைக்கு கட்டல, சபையை நடத்த தெரியாதுதான், அறிவிட்ட நாய் மாதிரி பேசக்கூடாது. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. ஏன்னா சபையாருக்காக பாடு அனுபவிக்கிறாரு. நீ பாஸ்ட் கூட பாடு அனுபவிக்கிறாங்களா, மேய்ச்சா தானே பாடு, தன்னை மேய்ச்சிக்கிட்டா பாடே இல்லை, இல்ல தங்களையே மேய்க்கிற கிறிஸ்துவ மேய்ப்பர்களுக்கு ஐயோ, அவன் தான் அந்திகிறிஸ்து. மெய்ப்பன் அல்லவா மந்தையை மேய்க்கணும், எந்த மெய்ப்பை மந்தையை மேய்க்கிறானோ அது இயேசு கிறிஸ்து. எந்தெந்த மெய்ப்பை தன்னையே மேய்ச்சிக்கிட்டு காணிக்கையை திண்டுக்கிறானோ அவன் அந்திகிறிஸ்து சாத்தியம். இப்போ எல்லா ஊழியக்காரனும் தனக்குத்தானே காணிக்கையை வச்சுக்கிறேன், மந்தையை கொடுக்க மாட்டேன், தனக்கே திண்டுக்கிறான், மந்தையை மேய்க்க மாட்டேன், தன்னையே மேய்ச்சிக்கிறான், அவன் மூலம் பேய் அது இருக்கிற வரைக்கும் வர முடியாது. அந்திகிறிஸ்துடைய ஆட்சி நடக்குது. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். எப்படிப்பா அவருடைய சரீரமாய சபைக்காக, எப்பா பாடுபட்டு இருக்காருப்பா, சரீரத்துல குறைவானதை நிறைவேற்றிருக்காரு. ஆனா ஆண்டவரோட பாடுபட முடியாதுல்ல, அதை காட்டி கொஞ்சம் குறைவா நிறைவேற்றிருக்கேன். அவ்வளவு பாடுபட்டார் சபையை உருவாக்குறது, சபையில மக்களை மனம் திரும்ப வைக்கிறது பாடுபட்டார். அப்பேற்பட்டவர் பவுல் அப்போஸ்தலர். சரி இப்பப்பா, இப்போ எது ஏன் ஆண்டவர் வந்து இன்னும் கேட்டின் மகன் வர முடியலன்னா, கேட்டின் மகனுடைய ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவன் பிறந்துட்டான்னு வச்சுங்க, தோத்துட்டான்னு அர்த்தம். எப்படி எப்பா பலவான்கள் கிடைச்சிட்டா அவன் தோத்துருக்கான், பலவான்கள் பூமியில் கிடைக்கணும்ல, பொருளாங்கனை ஜெயிச்சா தானே பலவானு, அந்த பலவானை ஜெயிச்சா தானே நம்ம பலவானு. கண்கள் நீச்சம், ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நீச்சம், மூணுமே என்ன இருக்கு, பூமியில நான் பகுமானம் வாழ்ந்தேன், பகட்டா வாழ்ந்தே, வீடு கட்டி வாழ்ந்தேன், ஆடிக்கார் வாங்கினேன், அப்படி வாங்கினேன், இப்படி வாங்கினேன், 50 லட்சம் ரூபா கார் வாங்கி காரில் போறேன், நான் இன்னும் இப்போ பிளாட்டெல்லாம் ஒரு 10 ஏக்கர் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அது அடுத்த வருஷம் பிளாட் போடலாம்னு இருக்கேன், இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கிறிஸ்தவன். எதை குத்து ஏழை கொடுப்பான், இந்த சொத்தை குத்து ஏழை கொடுப்பான், அந்த சொத்தை குத்து ஏழை வாழ வைப்பான், யார் பாடம் ஜோப்பான், என்ன அந்த அந்த தெருவில் பாவம் ஒரு ஏழை கஞ்சி இல்லாமல் இருக்கு, அதுக்கு என்னன்னு பார்த்து செய்வோம், அப்படியே சபை இருக்கு போதையும் கூட இருக்கா. இவங்க இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வராது, அந்தி கிறிஸ்து பிறக்கவும் மாட்டான். என்னப்பா தேவன் போல உட்காந்து அவன மாதிரியே இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க.
எப்போ அவங்க அப்பே மாதிரியே அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, சாத்தான போலயே அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது? தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம். இப்படி நான் சொல்லி சபையை வளர்த்திருக்காரு. நான் உங்களுக்கு உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது உங்களுக்கு ஏன் சொல்றாங்கப்பா? அடிச்சு பயமறிச்சிட்டாங்கப்பா, இதோ வரப்போறாரு ஆண்டவர் வந்துட்டாரு, இதோ சமீபம் இருக்கிறான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி மக்கள் ஆர்ட்டி என்ன செஞ்சிட்டாங்க, சொத்து வித்து கொண்டு வந்து தின்னுலாம் போட்டாங்க. அதான் பார்த்தாரு, உங்களை வஞ்சிக்கிறவர்கள் குடிச்சு வருகை எழுதுகிறேன். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா? எடே முதல்ல அந்திகரித்து வரணும்டா, அடிவிட்டவட அவன் பிறந்த ஆட்சி ஆகணும்டா, அவன் மாம்சத்தில் பிறக்கணும்டா. இப்போ ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தாரு, அது மாதிரி நீ பெய் என்ன செய்யணும்? கேட்டின் மகன் பிறக்கணும், நன்மையின் மகன் பிறந்தாரு, இப்போ கெட்டவனின் மகன் பிறக்கணும். அப்போ ஏன் என்ன பிறக்கணும்டா? எல்லா பேரும் இந்த ஆண்டு ஆட்சி ஆண்டுக்கு இருக்கான். அதான் சொல்கிறாருப்பா வேதத்தில், யோவான்ல சொல்கிறாருல்லப்பா, சொல்லுவேன் எடுங்க, ரெண்டு யோவான்ல. வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி. எப்படியாப்பா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத வார்த்தைப்படி எல்லாம் நடக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ பூரா பார்க்கவே இயேசு இயேசு இருக்கியாப்பா, எப்ப உன்னை போல் பிறகு நீ நேசிட்டு ஓடி போயிருவாப்பா. உன்ன உனக்கு எதெல்லாம் செய்யோ அது பிறகு செய்யணும்னா அப்படின்னா முடியாதுங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்றாப்பா. அறிக்கை பண்ணல இல்ல? இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் வந்த இயேசு எப்படி அறிக்கை பண்ணார்னா, நம்மளுக்காக அவர் தான் உயிரை மாய்த்தார் அப்படித்தானே. அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனால அன்பு என்னது, நாமும் பிற ஏழைகளுக்காக உயிரை கொடுக்க கடனாளியா இருக்கும், அதானே? அதான் சத்தியம். அப்ப இதை அறிக்கை பண்றான், அத அடுத்த சனத்துக்காக வாழ சாகுறானா? இவன் செத்து மற்ற சனத்தை வாழ வைக்கிறானா? கிடையாதுப்பா. இவன் உழைச்சு அடுத்த சனத்தை வாழ வைக்கிறானா? அதான்ப்பா, உழைச்சு தன் குடும்பத்துக்காக தான் வாழ்ந்து சாகுறியா, பிறக்கா வாழ்ந்து எங்க செத்தியா? அதனால மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணலை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வார்த்தையா இருக்காரு, அவர் சொன்ன வார்த்தையின் படி நடக்க மாட்டேன், அப்ப அறிக்கை பண்ணல. இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள், இப்படிப்பட்டவன் தான் வஞ்சகன். அடுத்து அந்தி கிறிஸ்து வஞ்சகன்னா ஏழைகளை வஞ்சிக்கிறவன். அப்புறம் இங்க யோவான்ல பாருங்க, வாசிப்பா. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போது அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அதாவது பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்து இருக்கீங்களா? அப்ப பாத்துக்கோங்க. இப்ப அந்த அநேக அந்திகிறிஸ்து எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, நாளில் வாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, அதுக்கு நேர மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாது. என்னப்பா அதுக்கு இங்கிட்டு பாருங்க, அது எத்தனை? அதாவது அதை வாசிங்க. நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரத்தாக ஜீவனை கொடுத்த கடனாளிகளாயிருக்கோம். அவர் நமக்காக உயிரை கொடுத்தார்ல, நாமளும் பிற ஏழை சகோதரனுக்கு உயிரை கொடுக்கணும்ல, கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்காதவன் யாரு? அவனே அந்தி கிறிஸ்து. அதான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதாவி, அறிக்கை பண்றவன் இயேசு கிறிஸ்து. அதாவது இயேசு கிறிஸ்துவை போல நடக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை படி நடக்காதவே அந்தி கிறிஸ்து. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், அதுலே வருதா? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு. அதான் இன்னைக்கு இருக்கிற ஊழியா காரியம் போற உலகத்துக்குரியப்பா, உலகத்துக்குரிய பேசுவேன், நீ நல்லா இருப்ப, வீடு கட்டுவேன், சுகமா இருப்ப, கார் வாங்குவ, அப்படி வாழ்வ, அப்படி வாழ்வ, உன் பிள்ளை படிக்க, உன் பிள்ளை படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகும் அப்படி சொல்லுவேன். தீர்க்க தரிசனம், அதாவது மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், சிவ சிவ மதக்கப்பா இருக்கு, ரெண்டு ரெண்டு வாசிப்பா.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் இருக்கலப்பா சரியா இருக்கு. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள். சரி, இப்ப அது அந்திகிறிஸ்துவுக்கு தான் உலகத்துல இருக்கு எல்லாமே. ஏன்னா அந்திகிறிஸ்துவாகவே உலகத்தில் இருக்கிறது, இன்னைக்கு சபைகளில் இருக்கிறது. ஏன்னா அது அந்த ஜீவனத்தின் இச்சை இருக்கு, அதாவது ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் வந்து உலகத்தினால் உண்டானது, அந்திகிறிஸ்துவினால் உண்டானது, இதெல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல. எப்ப பகுமானம் பகட்டு நீ வீடு கட்டுவ நல்லா இருப்ப, நாங்க வேற இத்தனை கோடிக்கு சபை கட்டி இருக்கா, இதெல்லாம் அந்திகிறிஸ்துவினால் உண்டானது. எத்தனை ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், அது இயேசுக்கு பிதாவினால் உண்டானது. ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தானா, ஊழியக்காரன் வீடு கட்டி கொடுத்தோம்னா, அது பிதாவினால் உண்டானது. அந்த ஆவி என்னப்பா சபையை கட்டி, பெரிய சபையை கட்டி ஆளை உட்கார வச்சு காணிக்கு வடுவாங்கன்னா, அது சாத்தானால் உண்டான சபை, அந்திகிறிஸ்துவனுடைய சபை. கரெக்டான? அப்ப இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானது, இவைகள்லாம் பிரதானால் உண்டானது இல்ல. எது மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இப்ப ஜீவனத்தின் பெருமையை தான் இப்ப நீங்க பேசிக்கிருக்காங்க, வேற என்னப்ப பேசுறாங்க சபையில? எப்ப சீலா நீ வந்து ஒரு சபையில சென்னையில ஒண்ணு நீ இருந்து படிச்சப்பா, நீ சம்பளம் வாங்கினது கூட அப்படியே கொடுத்துட்டு அந்த சபைக்கு, என்னப்பா அப்படியே கொடுத்துட்ட. ஆனா அவங்க என்னப்பா போதிச்சாங்க, என்னப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு தான் போதிச்சாங்க. அது உனக்கு வந்து உண்மையான ஆராதனை, தேவன் எண்ணப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அதெல்லாம் சொல்லலை. இப்பப்பா நீ ஒரு ஆண்டவருடைய ஒரு பணத்தை வச்சு, நீ பத்தி குச்சி பொருத்தி, என்ன மெழுகுத்தி பொருத்தி இப்போ ஜெபம் பண்ணுறியாப்பா இந்த இடத்துலப்பா, இப்போ ஜெபம் பண்ணுறியாப்பா ஏன்ப்பா? வாழ்ந்து காட்டுறதே ஆராதனை, என்னப்பா ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுவது ஆராதனை. ஆனா உன் நீ அவ்வளவு பணத்தை கொடுத்தேன், அவங்க உனக்கு சரியான ஆராதனைய தேவன் நடப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, என்னப்பா இதை நான் சொல்லிக் கொடுக்கல, புத்தியில் ஆராதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கல. அதாவது இப்ப உங்க மாதிரி வந்து 100 ரூபாய் வாங்கிட்டாங்களே, நீங்க தானே துடிச்சு எடுத்து போய் கூப்பிட்டு வந்தீங்க, அப்படியே ஒரு மெஸ் பரிசம் பண்ணி, வழக்கணும் வயல்ல ரெண்டு பேர் இருந்தான், ஒருத்தன் அந்த வயல்ல விளையிற பூரா ஏழைக்கு கொடுக்குறவனா இருக்கணும்ல. இப்ப இன்னைக்கு இருக்கிற சபையில வந்து எப்படி ஆளை உருவாக்குறாங்க, வயல்ல ரெண்டு பேர், ஒரு ஆள் அப்படியே மதிகடமா இருக்கான், ஒருத்தன் களைஞ்சியத்தை கட்டிட்டு சேர்த்து வைக்கிறான், ஒருத்தன் பகுந்து கொடுக்குறான், என்ன அப்ப விளைச்சது பூரா ஏழை வாழை பகுந்து கொடுத்துறேன், எப்படி ஆளை உருவாக்குறேன், அப்படி ஒரு ஆளை உருவாக்குனா தானே ஒருத்தன் அவிசுவாசியா இருக்கேன், ஒருத்தன் விசுவாசியா இருக்கேன், என்னப்பா அவிசுவாசி கைவிட போடுறான், அடுத்தவன் ரத்தசாட்சியா மறிக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னே கிருப்ப மேல போயிடும், ஆவியானவர் மேல போயிருவார், தேற்றவாளே அப்புறம் கிடையாது பூமியில, என்னங்கய்யா அப்ப அந்த கைவிடப்பட்டவன என்ன கண் கூட பாத்துட்டான், மறைகிறத பாத்துட்டான்ல, படுக்கையில படுத்திருக்கேன் ஒரு ஆளை காணும், அப்ப கண்டிப்பா ட்ரெஸ் மட்டும் கிடக்கும், அப்ப அவன் ஜாச்சு கொடுத்தானு, அப்ப பகலு இரவு மதியம் மதியம் மூணு வேலைப்பா பூமி சுழல்றது இல்ல. இப்ப நம்மளுக்கு இப்ப வெளிச்சம், அமெரிக்காவில இரவு, கனடாவில இரவு, இப்ப என்ன முத்திரை போடுற தேவதை வரும்போது ஒரு ரவுண்டு தானே, ஒரே நாள்ல ஒரே நாள்ல கிடைக்கணும், அதனாலதான் கிடைக்கல. இப்ப பூமியில எங்கேயோ ஒரு நாள் அப்படியாவது வாழ்ந்து செத்து செத்து போகும், அதுல எண்ணிக்கை கிடைக்காதுல்ல, அது ஒண்ணு பரிசுத்தமான சாவா இருக்கு, இல்லாட்டி ரத்த சாட்சி சாவா இருக்கு, அடிச்சு கொண்டாங்கிட்டா என்னப்பா என்னங்கயா. ஆனா ஒட்டு மொத்தம் பூமி முழுவதும் ஒரு நாள்ல அந்த லட்சத்து சில்லற பேர் கிடைக்கணும், அதுன்றதுனாலதான் இப்ப பிரச்சனையில இருக்கு. அப்ப எல்லா சமயங்களையும் கரெக்டா அடிச்சு ஒடிச்சு விசுவாசியில வாழ வச்சிட்டோம்னா வந்துடும்ல,
ரகசியவர் வந்துடும். வந்தோடனே என்னது கேட்டின் மகன் மேல பரிசுத்தாவியானவர் அப்படியே அந்த மக்களோட அப்படியே போவார்ப்பா. போகும்போது ரெண்டு வாரத்தையும் ஒட்டடிச்சு நொறுக்கி அங்க இருக்கணும் போல நொறுக்கி தூய் போட்டு ரெண்டு மிதி மிதிச்சு வடிச்சிருப்பான். கீழே வந்து விடுங்க பூமியில விழுந்த உடனே அவன் பிறந்தே ஆக வேண்டும். நான் ஐயா பச்சை பயனா பிறக்கணும். கேட்டின் மகன் வந்து ஆகணும். நுரிய பெறும் அவன் வந்து பொய்யான அற்புதம் அடையாளம் பயங்கரமா செய்யறான். நீ சபையில கூட பொய்யான அற்புதம் அடையாளம் நடக்குது. இப்படின்னா இங்கிட்டு போய் விழுகிற இங்கிட்டு போய் விழுகிற என்னப்பா. இப்ப ஒரு ஆள் சோமாகணும். நம்ம சபையில எப்படி சோமாகறாங்க? தவற பாக்குறாங்க, தவற நான் திருத்திக்கிறேன்றாங்க, சோமாகறாங்க. என்னப்பா உண்மையா ஏழைகளுக்கு பகுந்து கொடுக்குறாங்க, விதைக்கிறவனுக்கு விதை கிடைக்குது. அப்படித்தானே ஆண்டவரே ஏழைக்கு இறங்கணும்னு கருத்துக்கு கடன் கொடுக்குறான், கொடுத்ததை நீங்க திருப்பி கொடுப்பீங்க. அப்படித்தானே அப்ப ஏழைக்கு செஞ்சா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? செய்வாரு. செஞ்சிருவாருக்காக நம்ம ஏழை கொடுக்காம இருந்துருவோமா? நம்ம எப்படி பண்ண எவ்வளவுக்கு அதிகமா கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அதிகமா நம்ம கொடுப்போம். அப்படித்தானே அவன் தானே சீசன், அவனே சீசன், அவன் தானே சீசன். உன்னை நூறுத்தனையாக பெற்றுக்கொள்வாங்க, நூறு வீடு வாடகைக்கு விட்டு சீசன் வந்து சந்தோஷமா உட்காந்துருவாங்க. ஐயா நூறுத்தனையான வீடு கிடைக்கும், நூறுத்தனையான நிலம் கிடைக்கும்னா நல்ல விவசாயம் பண்ணி அப்படியே ஏதாவது நாட்டாமை ஆயிடுவான ஊருக்கு. இன்னைக்கு பாசு போற நாட்டாமையா தானே பார்த்திருக்கியா? என்ன ஐயா நாட்டாம வேலைதான் பாக்கிறேன் திண்டு விட்டு சொல்றோம்ல நாட்டாம் வேலையெல்லாம் பாக்காத ஒழுங்காத்து கேட்டுல சில பேர். பொண்டாட்டி மட்டும் கிடையாது. என்னப்பா மனைவியாவது வந்துருதுல, அப்ப கொடுக்குறது யாரு? தாய் தாப்பேன் சகோதர சகோதரிகள். ஏன்னா இவங்களுக்கு பார்த்து கொடுக்குறதுல மொத எதிரியாருன்னா பொண்டாட்டியா தானே இருப்பா. இப்ப பாஸ்ட் காணிக்க வீட்டுக்கு போட்டேன் கஞ்சித்தமாட்டாப்பா பொம்பளை. நீ நினைச்சிக்கிறாங்க வர்ற காணிக்கு போற அள்ளி கொடுக்கிட்டேன். கோழி கோவம் வந்துரும்பா குஞ்சு குறிச்ச கோழிக்கு கெட்டவா வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தோட குஞ்சு குறிச்ச கோழி கிட்டத்துல போங்க குருன்னு வச்சுருப்பா. அடிச்சு கொடுங்க நம்மள அதே வேலைதான் நடக்கும் வீட்டில். கொடுத்து பாருங்கடா அப்புறம் தெரியுங்க என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். நல்லா சேர்த்து ஒன்னாவில் கொண்டாடிச்சுன்ற நீயும் கொண்டாட்டி பிள்ளை எல்லாருமே ஒன்னா கொண்டாடிப்பாங்க. ஒரு சமையல் தான்ப்பா காணி எண்ணுவாங்கப்பா. எப்பா பாசுமையை ரெண்டு எடுத்து உள்ள வச்சுக்கிறான்ப்பா. அதில் என்று ரெண்டு பேர் இருப்பா பெரிய வேலை வாய்ப்பா. அவன் ரெண்டு நோட்டை எடுத்து உள்ள வச்சுக்கிறாங்கப்பா. எப்படியோ கண்ணை கட்டி எடுத்து அடிச்சது போதாப்பா மிச்சத்தை எடுத்து முடிப்பாங்க. இந்த எண்ணிக்கைக்கு பாஸ்டர் என்ன தெரியாதுமா வீடு கூட போய் வசூல் பண்ணி முடிச்சுக்கலாம்ப்பா. அவன் பாஸ்டர் வீடு கூட போய் வசூல் பண்ணி முடிச்சுக்கான். இப்படியே என்னப்பா இப்படியே நடக்குது. பாஸ்டர் வீடு கூட போய் ஏன்னா சபையில எண்ணிக்கை சொல்லணும்ல சபையா இருக்கு இவ்வளவு காணிக்கை வச்சுன்னு சொன்னா போச்சுல. அதனால போய் வாங்கிட்டா கம்மியான காணிக்கையை கட்டலாம். உடனே பாஸ்டர் சொல்லுவான் எனக்கே ஒண்ணும் இல்ல நான் எங்கிட்டேன் அப்படின்ட்டுப்பா. நான் எங்கிட்ட ஏழை கொடுக்குறதுன்றான். இது வரைக்கும் எதிர்த்து நிக்கிறவனா தான் இருக்கேன் எல்லாரும். முன்னிடத்தில் 500 போல பிறடத்தில் 500 ரூபாயாக என்ற வசனத்துக்கு எல்லாத்துக்கும் எழுத்து நிற்கிறவனாக இருக்கேன். அதனால தான் என்ன செய்ய முடியல ஆண்டவருடைய எண்ணிக்கைக்கு ஆள் கிடைக்கல. இந்த வசனத்துக்குள்ள ஆளே கிடைக்கும். உனக்கு உண்டான பிச்சை கொடு அதில் தான் ஆள் கிடைக்கும். உனக்கு உள்ளதை வித்து பருவத்தில் புகி சேர்த்து சொல்லு அதில் தான் ஆள் கிடைக்கும். லட்சத்து சொல்ற அதெல்லாம் இப்போ கிடைக்கணே. உங்கள் பொக்கிச்சு எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருந்து இருக்கும் அதில் தான் ஆள் கிடைக்கும். நீ கிடைக்கல ரைட்டு அடுத்து அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு என்னப்பா அநேக அந்திகிறிஸ்துகள் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள் சொல்லியிருக்காரு அவர் வர்ற காலத்துல. இப்ப கூட கள்ள கிறிஸ்துவா தானே இருக்காங்க. கள்ள கிறிஸ்துனா அந்திகிறிஸ்துப்பா. வாசிப்பா இதுக்குள்ளதான் பேசுவான். இந்த பைபிள் இருந்து
அந்தி கிறிஸ்து பிரசங்கம் எடுக்கான். பாம்பும் பேசுவான், என்னப்பா ஆண்டவரும் பேசுவார், அந்தி கிறிஸ்தும் பேசுவான், இயேசு கிறிஸ்து இதுல தான் பேசுறார். இதுக்குள்ளதான் இருக்கு எல்லா மேட்டரும். அப்ப என்ன இருக்கு அவன் அவரவே மறுதளிச்சுட்டு தங்களுக்கு ஆதாயம் ஆக்கிடுவாங்க எல்லா மக்களையும். பிதாவின் குமாரனே மறுதளிக்கிற அந்திகிறிஸ்து. இப்ப பாத்தேவா நடப்படுவது ஆராதிக்கப்படுவது இதுல ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, என்னப்பா வார்த்தை தானே இயேசு கிறிஸ்து, அந்த கட்டளை தானே பிதா, என்னப்பா ரெண்டுமே போச்சு. பிதா குமாரன் வரணும், தேவனுடைய ஆலயம் ஆயிடுச்சுன்னா பிதா குமாரன் வந்துருவாங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தால் தேவனவனை கேட்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் பாலாக்குற அறிவுறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணப்படுது. என்னப்பா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாலாக்குற அறிவுறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணப்படுது. அதாவதுப்பா இப்ப பாடாக்குருவேன் பொல்லாங்க உலக ஆசைக்காரன் இங்க இருக்கான், அடுத்து நம்ம ஜெபம் பண்ற பாஸ்டர் இங்க இருக்கான், இயேசு கிறிஸ்து இங்க இருக்காரா என்னையா? பரிசுத்த ஸ்தலத்துல ஒண்ணு, அதாவது ஜீவனத்தின் பெருமா மாம்சத்தின் நிச்சயம் கண்கள் நிச்சயம் உலகத்தின் அந்திகிறிஸ்து இங்க இருக்கான், அடுத்து பாஸ்டர் இருக்கான். என்னப்பா ஊழியக்காரன் தானே இருக்கான், இயேசு கிறிஸ்து அங்க இருக்காரு. இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாயப்பா இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு, அதாவது ஆலயம்னா அங்க ஆண்டவர் தானே இருக்கிற எப்படி இருப்பாரு? எல்லாத்தையும் இழந்து தூக்கி வச்சாத்தானே இருதயத்தில் அவர் இருப்பாரு. என்னப்பா எல்லாரையும் விட அவரை நேசிச்சாத்தானே அவர் இருப்பாரு. தாயாவது தாப்பனையாவது என்னை பார்க்க நேசித்தா நீ எனக்கு பாத்திரமா நல்லது தானே சொல்றாரு. நேசம் எங்க இருக்கு? இருதயத்தில் தானே இருக்கு. சரி இப்ப அவனை தடை செய்கிறது என்னது அறிந்திருக்கிறீர்கள். உலகத்துல அந்திகிறிஸ்து என்ன செய்யறான்? ஆட்சி ஆண்டுக்கிருக்கான். இன்னும் பிறக்கலப்பா ஆவியில என்ன செய்யறான்? அவன் தான் ஜெயிச்சு ஓடிக்கிருக்கு வண்டி, அப்படித்தானே? ஆவியில அவன் தான் ஜெயிச்சு ரன்னிங்ல இருக்கான், ஜெயிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால என்ன செய்ய முடியல? ஆண்டவரே வரமுடியல. சபையாகிய மனவாட்டி என்ன இருக்கு? வேசியா கிடக்கு. சபையாகிய மனவாட்டிக்குள்ள அந்திகிறிஸ்துடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து போதகர் அல்ல. நான் இப்ப சொல்லிட்டார்ல அந்த நாட்களுக்கு பின்பு நான் இந்த ஜனத்தோடு பண்ற உடம்படிக்கையாவது நானே வந்து நானே அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள் எழுதியத்துல என்ன செய்வேன்? நானே என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன்ட்டார். இப்ப ஏன்பா அந்த அந்நியவாசியெல்லாம் பேசுறாங்கல்லப்பா, அவங்க கூட ஏன் பண்ண பிரமாணம் எழுதப்படல? கேட்ட அந்நியவாசியெல்லாம் பேசுறாங்கல்லப்பா, இன்னொருத்தர் 500 ரூபாய் பிரணத்தில் 500 ரூபாய் என்ற பிரமாணத்தை அந்நியவாசி பேசுறவங்க நிறைவேற்றிருக்கணும்ல. நாங்க கேட்டா நாங்க பரிசுத்தவைக்கு விரோதமா பேசுறோம், என்னங்கடா ஏழு அறிவட்ட மடப்பையில போதைங்களா, போதக நாய்களா, உண்மையை பேசுறோம்டா. அந்நியவாசி பேசுறவங்க என்ன தான் சொத்துக்கு தேலாதி கொடுத்து பகுந்து கொடுத்துருக்கா பிக்காளி நாய இருக்கு சபையில களஞ்சியத்துல இருந்து அப்படியே களஞ்சிய ஏழைகளுக்கு கொடுப்பேன், பருப்பு அரிசி ஏழை கொடுப்பேன் பொம்பளை இவங்கெல்லாம் கிடையாது. தூங்குறப்ப ஒருத்தனுக்கு ஆண்டவர் அப்படியே போதிச்சு கண்டிச்சு உணர்த்தி ராத்திரி தரிசனத்துல தாவீது நடத்தணும் மாதிரி எல்லாம் கிடையாது. அடுத்து அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. கேட்டின் மகன் ஆவி இப்பொழுது கிரியை செய்கிறது. அக்கிரமம் என்னதுப்பா? ஏழைகளுக்கு கொடுக்காம தின்றதுப்பா. இப்ப ஊழியக்காரன் ஏழைக்கே கொடுக்காம தின்றுதான் இருக்கேன், கட்டணம் கட்டுறான், பகுமானம் பண்றான். தர்ம செய்யற மனுஷ இல்ல, தர்ம நீதி நியாயம் இல்ல, இன்னும் இருக்கு மேல. அதனால இப்ப என்ன நடக்குது? பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாருக்கும் மேலானவர். அவர் தான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்வார், ஒருவனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
அந்த சர்ச்சை எவனும் ஏத்துக்கிற மாட்டா, அப்ப இருக்கிறது போற வித்து அங்க சேர்ந்தாண்டு வர, அதே பேர் ஏத்துக்கிறேன். இல்லையே உன் ஆடிக்கார வித்து ஏழை பொந்து விடுறான்னு வாரு. ஆடி மாசம் ஆடி மாசம் ஆடிக்கார வித்து ஏழை பொந்து விடுறான்னா கொடுப்பானா? ஆடி மாசம் என்னப்பா ஆடிக்கார வித்து 18 பேருக்கு பொந்து விடுறான்னு வாரு. ஆடி 18 எப்படி இருக்கு உனக்கு பொந்து கொடுத்துருவானாக்க? நான் 8-1, 9 ஆண்டவர் ஏன் போயிருக்கேன். 8+1 ஆடி 18, 9 அப்படின்ட்டு போயிருக்கேன். ஏன்னா இப்படிலாம் போற மாட்டேன், கற்பப்பையும் இருக்காது, அவன் பொம்பளையும் கிடையாது. பிரச்சனை இல்லைல்ல, ஒரு மனுஷன் இருந்தாப்ப அன்பை பெத்தெடுக்கணும்ல, தயவை பெத்தெடுக்கணும்ல, இறக்கத்தை பெத்தெடுக்கணும்ல, நீடிய சாந்தத்தை பெத்தெடுக்கணும்ல, இறக்கத்தை பெத்தெடுக்கணும்ல, பிரபலமான சுமப்பேன்ற சிந்தையை பெத்தெடுக்கணும்ல, வாழ்ந்து காட்டணும்ல. அதான் ஆராதிக்கப்படுவது, அதான தேவன் நடப்படுவது. ஆக மொத்தம் இப்ப என்ன நடந்துருச்சு? என்னப்பா நடுவில் இருந்து இறுதி நடுவு, இந்த தோட்டம் இருக்குல்ல, தோட்டத்தின் நடுவுல நன்னீதி மாதிரி செக்க கனி அந்த மரம் அதை விட்டு தூக்கி எரிய பண்ணும்ல, ஜீவ விருட்சங்க வந்து நட பண்ணும்ல, பிறக்கணும்ல. அதாவது நடுவில் இருந்து நீக்கப்படும். நம் இந்த ஆலயத்தின் நடுவில் இருந்து என்னப்பா தேவனுடைய ஆலயமா இருக்கான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கேட்டால் தேவனவனை கேட்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த நன்னீதி அரிசக்க விருட்சமாகி அந்த சாத்தான தூக்கி எறியணும்ல, நடுவில் இருந்து நீக்கப்படணும்ல. நீக்கப்பட்ட மனுஷன் நட்சத்திர சொல்ற பேர் கிடைச்சா தானே இவங்க மேல ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. என்னப்பா அவன் அடிமத்தின் ஒரு பத்து பூமியில வந்து அவன் பிறந்தான். கேட்டின் மகன் மாம்சத்துல பிறந்தவன் தோட்டத்தின் நடுவில் என்ன இருக்கிறது? இன்றைய இங்க நடுவில் இருக்க ஏதேன் தோட்டத்துல என்ன இருக்கு? இருக்கும்ல. அப்ப அவனை தூக்கி வெளியேறணும்ல. ரெண்டு வருஷமா இருக்க கூடாதுல்ல. எப்பா நன்னிதிமை அரிசி விருச்சமும் இருக்கு, சீவ விருச்சமும் இருக்கு இங்கேயும். அதாவது ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? உன் நடுவுல சீவ விருச்சம் ஒண்ணு இருக்கு என்று அறியாது இருக்கியா? ஏன் அந்த சீவ விருச்சத்தை பேசப்பட மாட்டேன்ற? ஏன் சிறுவில் அடிச்சு தொங்க விட்டுருக்க? என்னப்பா அவர் தாகத்துக்கு ஏன் தண்ணி கொடுத்து உயிர் படைக்க வைக்காம இருக்க அப்படின்றதே கேள்வி. அப்ப நடுவில் இருக்கிற அந்த தோட்டத்தின் நடுவில் அன்னைக்கு ரெண்டு இருந்துச்சு, ஜீவ விருட்சம் நன்னிதி மேரிச்சக்கு விருட்சம். என்னப்பா அன்னைக்கு மனுஷன் நன்னிதி மேரிச்சக்கு விருட்சத்துக்கு தான் சாப்பாடு போட்டான். இன்னைக்கு அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு? நம்மளும் ஜீவனத்தின் பெருமை, கண்கள் நீச்ச, மாம்சத்தின் நீச்ச இதுதான் வாழ்றான். உலகத்தில் உள்ளவர்கள் மேல அன்பு கூறுறோம்லப்பா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தாலும் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, அவனிடத்தில் அதிகிருஷ்ணனுடைய அன்பே இருக்கிறது, சாத்தானுடைய அன்பு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சபையில உலகத்துல அன்பு கூறுது, அந்த சபையில அப்படித்தான் பிரசங்கம் எடுக்கிறேன். நீ நல்லா இருப்ப, நீ கீழாக மேலாவ, வாழாகாம தலையாவ, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப கேட்கிறேன். அப்படி பிரசங்கம் எடுத்து அப்படியே தோட்டத்துல நடுவில் போற மாதிரி ஆயிருமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பட்டாத நீர் விட்டுனா அப்படியே தண்ணி ஓடி இருக்கும், அப்படியே ஆஹா எப்படி வாழ்க்கை அப்படின்னு நேரம் கேட்க வச்சிருவாங்க. இப்போ தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்பட. அப்போ லட்சத்து சொல்கிற பேருக்குள்ள எங்க நடுவில் இருந்து அந்த நன்னிதி நரித்தக்க விருச்சமாகி அந்த சாத்தானின் விருச்சு சாத்தான் நீக்கப்படுறானோ அப்பொழுது என்னப்பா கிருபியின் ஆவி, அதாவது கிருபியின் காலம் எடுபட்டு போயிடும். கிருபியின் காலம் முடிச்சு போச்சு, அதுக்கப்புறம் உபத்திரவத்தின் காலம் வந்துடும். இதெல்லாம் இருக்கு. என்னப்பா தடை செய்கிறவன் பெண்ணா செய்கிறான்னா அதை நான் பிறக்க விடாதபடி பிறந்தா தோத்து போயிருந்தோம்ல. பிறந்துட்டானா தோத்துட்டான்னு அர்த்தம், அடுத்த அழிவு வந்துடும். பிறக்கலன்னா அவன் தோக்கலை, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்து என்ன நடக்குது? நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசங்கத்தினாலே நாசம் பண்ணுவான். எப்படிமா நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் கூட அக்கிரமக்காரன் தானே? நன்மை செய்யறவனா சுத்தி தெரியா ஊழியக்காரன் கூட அக்கிரகமா செய்யக்காரனாக சுத்தி தெரிகிறான். பணத்தை வாங்குறேன், தின்றான், அதை குடும்பத்தையே வாழ வச்சுக்கிறேன், திக்கட்டப்புள்ள விதவை பரதேசியுடைய வழக்கை விசாரியான், சபிக்கப்பட்டவனா சுத்தி திருக்கிறான். இருக்கிற ஊழியக்காரன் போறான். என்னப்பா 27:19 சொல்லிச்சுல, திக்கட்டவன் விதவை பரதேசி இவருடைய நியாயத்தை போட்டவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் தோறும் ஆமேன் என்று சொல்லணும்ல. சபையில இந்த வசனத்தை வாசித்துட்ட ஆம்பளடா ஆம்பளை, நீ உன் சபையில
உன் சபையில இல்ல ஊழியக்கார நாய்களா, எல்லா சபைகளும் இருக்கிற சபை எல்லாருமே திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி ஒருவரை நியாயத்தை போட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். உட்கார்ந்திருக்கிற சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்ல கடவீர்கள் சொல்லிப்படுறா ஊழியக்காரா. என்ன புரட்சியா? அடுத்து குருடரை வழிதப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவீர்கள். சபையில இருந்து குருடரை விசாரிக்கிறானா? இல்ல இல்ல, இந்த மோகன்ற மோகன் விசாரிச்சிருவானா? அந்த சென்னை மோகன் எப்பா திருடங்க அக்கிரமக்காரங்க. அந்த அக்கிரமக்காரன் வந்துருச்சா? அக்கிரமத்தின் ரகசியம் அதாவது பகுந்து கொடுக்க மாட்டான், திக்கற்றப்பட விதவ பரதேசி விசாரிக்க மாட்டான், ஊனர் சப்பானி கூட்டவர் விசாரிக்க மாட்டான். இப்பொழுது அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது. அதாவது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தால் அழித்து தம்முடைய அடுத்து அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போயிருந்தவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல பொருங்க பொருங்க. முதல்ல அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதம். இப்ப எவனாச்சும் மனம் திரும்பி குணப்படுறானப்பா? இப்ப சொல்றாங்கப்பா, நாங்க சோமானா இன்னும் ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அந்த வெளிச்சம் நீ சோமா பிச்சுன்னு வாங்க. அதே உன்னை போட்டு பிரயணம் நேசி இந்த வசனத்தை கை கொண்டுறானா? சரி, சோமாயிட்டு என்ன ஆண்டவருக்காக வாழ்ந்தானா? என்னப்பா ஏழவாளைக்காக வாழ்றதானப்பா ஆண்டவருக்காக வாழ்றது? ஐயப்பா எப்படி சொல்லுவேன் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் அப்படின்னா? ஏழு நீ எத்தனை வாழ்க்கையா ஆட ஊருக்குள்ள கூட்டு போறோம் எப்பா எத்தனை ஊர்ல வாழ வச்சான்னு கேட்கணும். அந்த ஊரார் சொல்லுவாங்க, இல்லை இவன் யாருமே எச்சிக்கையில காப்பாற மாட்டேன், தூக்கி போட்டு அவனே ஆட்சிக்கணும். ஏண்டா பொய்யா பொய்ப்பே அக்கிரம செய்யக்காரன் அடிச்சா காது சவுந்து போயிடணும் அவனுக்கு. ஏண்டா ஏசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி நடந்த அந்த எத்தனை ஊனமுற்றோர வாழ வச்ச, நீ சம்பாதிச்ச பணத்துல எத்தனை ஏழைகளை வாழ வாழ வச்சனா நீ கர்த்தருக்கு சொந்தக்காரே. என்னப்பா இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்வாங்க. அப்புறம் நாங்க உன்னை தூக்கி போட்டுக்க எத்துவோம் இல்ல அப்படின்னு. அப்ப நீ வாழ என்னாலும் துன்பமே அப்படின்னு. அப்புறம் நாங்க சொல்லுவோம், தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டா ஆமென் அப்படின்னு நாங்க சந்தோஷமா இருப்போம். நீ என்னைக்கு ஏழையை மிதிக்கிறியோ, தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சும சுமையாய் கொள்ளையாடுறையாடா பாஸ்டர் பயனரா. நீ புரிந்தவர்களா, நீ ஆலயத்தை கட்டினால அந்த ஆலயம் நாசமா போயிடும். நீ அப்படியே தோட்டம் கட்டத்தை வாங்கி ஜனத்தோப்பு நட்டால அதை அழிச்சு போயிடும். ஒரு கஜா புயல் வந்துச்சுன்னா புடிங்கி போயிடு. ஏன்னா நீ ஏழைய விசாரிக்கல, தரித்திரனை அடிக்கிற, தடிக்கிறன தரித்திரனை மிதிக்கிற. ஒரு ஜோடி ஷூ நீ கோட்டு போட்டு ஷூ போட்டு நிக்கிற, அந்த ஷூ வாங்குறதுக்கு ஒரு ஏழைய என்ன செய்ய ஒரு ஜோடி பாதரட்சிக்கு வித்துருவேன். அதனாலப்பா துருகி நாய்களா இருக்காங்க இந்த பூமியில. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தனுடைய செயலின்படி சகல வல்லமையோட. இப்ப பாத்தீங்களா சபையில்லாப்பா, எங்க சபையில அப்படி சோமா வாங்க அப்படி அது இப்படி அது வல்லம் பண்ணுவாங்கப்பா. வல்லமை உண்டு உண்டு தானே, வல்லமை இறங்கி கொண்டு போயிடுவாங்க. அதுதான் சாத்தா நினைச்சு. இப்ப ஆண்டவருக்கு உள்ள இருந்தே வல்லமை புறப்பட்டுச்சு, பவுல் அப்போஸ்தலருடைய உள்ளுக்குள்ள இருந்தே வல்லமை புறப்பட்டுச்சு. என்னப்பா பேதுருக்குள்ள இருந்து அப்படி கை கொடுத்தோடனே தூக்கி வல்லமை இறங்கி அப்படி தூக்கி விட்டாரு. எனக்குள்ள இருக்கு பொண்ணு வழியில் என்கிட்ட ஒரு வண்ணம் இருக்கிறான் தூக்கி விட்டார். ஆண்டவருடைய கால் இருக்கு, கை இருக்கு. அதுதான் உண்மையான அற்புதம். அவங்களாம் பரதேசியா வந்தாங்க, அதை சொல்லி காசு வாங்கி தின்னல. இப்ப எல்லாம் அற்புதம் அடையாளம் சொல்லிட்டு எல்லாம் வாங்க, சாட்சி சொல்ல விட்டு காசு வாங்குவாங்கல்ல, சோமானது பூரா சொல்ல விடுவாங்க, சொல்லக்கூடாது. சரி, அடுத்து கெட்டு போயிருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இப்ப கெட்டு போயிருக்குள்ள அநீதிப்பா, அதாவது ஊழியக்காரன் எல்லாமே கெட்டு போய் தான் கிடைக்கும். சபையில அநீதி தான் இருக்கு, சகலவித வஞ்சகத்தோடு அவன் என்ன செய்யறான், அவன் செயல்பாடு இருக்கு. வஞ்சகம் என்னப்பா, ஏழவாளைக்கு பங்கு கொடுக்கறதே வஞ்சகம். கபடஸ்தேன்ப்பா, ஊழியக்காரன் பூரா கபடஸ்தேன், சபிக்கப்பட்டவன். தான் சபையில பணம் கோடி கோடியா வச்சுக்கிட்டு ஒரு ஏழை விதவிக்கு உதவி செய்யாம இருக்கிறவன் கபடஸ்தேன், சபிக்கப்பட்டவன். ஏழைக்கு ஊனருக்கு சப்பானிக்கும் எல்லாருக்கும் சபையில கோடிக்கணக்கான ரூபாயை வச்சுக்கிட்டு பந்து கொடுக்காம இருக்கா பார்த்தா அந்த சபை சபிக்கப்பட்டது. திக்கற்ற விதவ பரதேசிகளுடைய நியாயத்தை போட்டவன் சபிக்கப்பட்டவன். சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்ல கடவுள் என்று சொல்லிட்டேன். ஒரு சபையில ஆம்பளை சொல்லிப்படுறான் சொல்லி
எல்லாம் நினைப்பாங்களப்பா. ஆமா, என்ன நம்ம சபையில எங்க விசாரிச்சா நம்ம தானே சபிக்கப்பட்டவன் முடிவுக்கு வந்துருவாங்கல்ல. சரி, அடுத்து பாருங்க. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் அன்பை. அப்ப ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அவங்கிட்ட போய் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, எப்பா நீ ரட்சிக்கப்பட்டே பண்ண, நான் 25 வருஷம் ரட்சிக்கப்பட்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்ற வசனத்தின்படி நடக்காதவே பரலோகம் போக முடியாது. இப்ப நீ என்ன சொல்றேன்னு கேட்டான், அதுக்கு பதில் சொல்றானே, சத்தியம் பண்ண, சத்தியத்தின் மேல அன்பு இல்ல, சத்தியம் தானே உன்னை கூட பிறகு நேசி சத்தியம், அது அன்பு இல்லை. உங்களுக்கு எவையெல்லாம் செய்யறீங்களோ அது பிறகு செய்யணும், அது சத்தியம் இல்ல. அந்த வசனத்து மேல அன்பு இல்லை. நீதி மேல் பசிதாகமா இருக்கணும், என்னப்பா அந்த வசனத்து மேல அன்பு இல்லை. இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கம் வருவார்கள். என் வருஷம் 365 இறக்கப்பட்டு இருக்கேன். சத்தியத்தின் மேல தான் அன்பு இல்ல. அதாவது நியாய திருப்பி நியாய திருப்பி இறக்கம் மென்மை வராட்டும். ஜட்ஜ்மெண்ட் டேல என்னப்பா, ஜட்ஜ்மெண்ட் டேல இறங்க தான் நியாய திருப்பி மென்மை வராட்டும், இறக்கம் வேணும்ல. அப்ப சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அங்கீகரிக்கல. அப்ப சத்தியம்ன்ற அந்த வசனத்தை அன்பா பார்க்கல. சரி, ஒருத்தவங்க கூப்பிட்டு போ, ஒரு கிறிஸ்தவனை கூப்பிட்டு உங்களுக்கு இவைகளெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ, அந்த விரும்பி கிடைக்காத அந்த ஜனத்துக்கு நாம விரும்பி செய்ய வேண்டும், இதுவே நியாயப்பிரமாணம் திருக்கு தரிசனம், இதன்படி நடக்க நல்ல இந்த வசனத்தின்படி நல்ல கனி விடாத மரம் எல்லாம் வெட்டு நோக்கிலே போடப்படுங்கன்னே அது சந்தோஷப்படுவானே. என்ன சந்தோஷப்பட்டுவானா? இப்போ ஏழுல தானே இருக்காது. உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை அந்த மனுஷர்களுக்கு என்ன செய்யாத செய்ய, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம். அப்படி நல்ல கனி விடாத மரம், இந்த வசனத்தின்படி நடக்காத நல்ல கனி விடாத மனிதர்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படுவார்கள். இதான ஜட்ஜ்மெண்ட். இது மேல அன்பு இருக்கா? எப்ப ஒரு கிறிஸ்தவனை பார்த்து உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை பிறகு செய்யணும்ப்பா, இதான் பரலோகத்துக்கு பாதன்னு சொன்னா அவன் அன்பா நம்மளை பார்ப்பானா? சபைக்கு தான் வந்துருவானா? உண்மையை சொன்னா கண்டனாயெல்லாம் சபைக்கு வராது. இப்ப பூரா கட்சி மாதிரி தானே உட்காந்துருக்காங்க, உருப்பிட்டு உருப்புற மாதிரியா இருக்காங்க. கட்சிக்கு ஒரு ஒரு கட்சி ஒரு கவர்மெண்ட் செய்யணும்னா 100 கவர்மெண்ட் வரணும்னு ஓட்ட போடுறாங்களப்பா, அது மாதிரி தான். இப்போ சத்தியத்தின் மேலே ஏன் அன்பு இல்லை? எப்பா நீதி மேலே பசிதாகமாக இருக்கணும், இது மேலே அன்பு இருக்கா? அவங்களுக்கு ஆவியில் எளிமையாக இருக்கணும், அதில் ஜீவனத்தின் மெருமை இருக்குமா? எப்போ உனக்கு உள்ளதை வித்து கூட பிச்சை கொடு, அதான் எளிமை. சேர்த்து வச்சு பெரிய கோடி சொன்னா நான் வாழணும், அது பெருமை. உள்ளதை வித்து பிச்சை கொடு, அது என்னது? எளிமை. என்னப்பா எளிமை வேணும்ல? அப்ப சத்தியத்தின் மேல உள்ள, அதாவது ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒருத்தர் ரட்சிக்கப்படத்தக்கணும்னா சத்தியத்தின் மேல அன்பு வேணும்ல. இப்ப சகையை சொல்லிட்டாருல, சகைக்கு அன்பு இருந்துச்சுல சத்தியத்தின் மேல, ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல உள்ள அன்பு சகைகளுக்கு இருந்ததே இல்லை. சகையை போல ஏத்துக்கிட்டா பரலோகம் போலாம் கேட்டு எவனும் போக முடியாது. பணக்காரன் ஏழையா இருந்தாலும் தன்மையா வாழணும், அது முளை மாதிரியா வாழ்ந்துட்டு இருந்தாலும் போக முடியாது. ஊழல் சப்பாணி கூட்டுறது கதை வேற. என்னப்பா அவங்களுடைய லெவலை வேற, அவங்களுக்காக இலவசமா ரத்தம் சித்தப்பட்டுருக்கு. அவங்க பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் கழுவப்படுது. ஓசியா இலவசம் அவங்களுக்கு. நம்ம செஞ்ச சாபாவத்துக்கு நம்ம பரிகாரம் செலுத்தியாகணும். ஆண்டவருடைய கற்பனையின்படி நடப்பதே அந்த பரிகாரம். இப்ப சகை என்ன சொல்றாரு? கூப்பிட்டோடனே நின்றுக்கிறாரு வீட்டுல போய், ஆண்டவரே நான் ஆஸ்தியில பாதி ஏழை கொடுக்குறேன், நான் அநியாயமா வாங்கிட்டா வாங்கியிருந்தா நானும் தானே திரும்பி கொடுக்குறேன். இப்ப யாருப்பா செய்வேன்? ஆஸ்திர பாதியை கொடுக்கணும்னா பிள்ளையை விட்டுருமா? கொண்டாட்டி விட்டுருவாளா? புருஷன் கொண்டாட்டி விட்டுருந்தா புருஷை விட்டுவான். கொடுத்து பார்த்தா தான் நாங்கள் தெரியும். அப்போதான் பட்டையை விழுகும், பிரிவினை வரும். மாமியாளுக்கு மருமகளுக்கு பிரிவினை, தாய்க்கு மகளுக்கு பிரிவினை, தாப்பனுக்கு மகனுக்கு பிரிவினை. அவரை பார்க்கணும் மகளை நேசிச்சா பிரச்சனை, அவரை பார்க்கணும் மகளை நேசிச்சா பிரச்சனை. நீ பார்த்துருவா நான் எல்லாம் போயிருவேன். இதெல்லாம் சீசத்துக்கு அடையாளம், இதெல்லாம் அவருடைய வருகைக்கு இப்படி மனுஷன் தேவை. இப்போ சத்தியத்தின் மேலே இருக்கிற அன்பு வேணும்ல. சகை மாதிரி ஆள் தேவை இன்னைக்கு, சகையை மாதிரி ஆட்கள் கிடைச்சா அவ்வளோதான்ப்பா. நடுவிலேருந்து தடை செய்வன் நீக்கப்பட்டுருவேன், அடுத்து மேலே போய் அவனுடைய இருக்கிற இடம் நொறுங்கி கீழே விழுவேன், அடிச்சு அடியில் இங்கே வந்து அவன் ஆட்சி அவன் பிறந்துருவேன். கேட்டின் மகனுடைய ஆட்சி உண்டாயிரும், உபத்திரவத்தின் காலம் ரன் ஆயிரும். நீ சபையிலப்பா ரசிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல அன்பா பிரசங்க எடுக்கிறா, சத்தியத்தை பிரசங்க எடுக்கிறானா? ஒருத்தர் ரசிக்கப்படத்தக்க பிரசங்க பாஸ்டர் எடுத்துக்கிறியா? பாஸ்டர் நாய்களே பிச்சை எடுக்க நாய்களே
பிச்சைக்கார நாய்களை பிச்சைக்காரர்களை மதிக்கிறோம். அந்த பிச்சைக்காரனுக்கு நாம் மனுஷனுக்கு கொடுக்க விடாம நீ பிடிங்கி தின்றவர, அதே நீ தரித்திரம் முடிச்ச பாஸ்டர். என்னப்பா பாஸ்டர்லயே தரிச்சு தரித்திரம் முடிச்ச பாஸ்டருமே, ஏன்னா தரித்திரம் கொடுக்காம இவனே தின்றான், அதனால தரித்திரம் முடிச்ச பாஸ்டர். பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்காம தின்றான், அதனால பிச்சைக்கார பாஸ்டர், பிச்சைக்கார நாய் பாஸ்டர். அப்ப சத்தியத்தின் மேல இருக்கிற அன்பு ஒரு மனுஷனுக்கு இல்லாத ரசிக்கப்பட முடியாது, அப்படித்தானே? உன்னை போல் பிறவியை நேசித்தா இருக்கட்டே, தேவனால எல்லாம் கூட நீ ஆண்டவர் கொண்டு போயிடுவாங்க, ஒற்றே எத்து நெஞ்சில ஓடி போடா. சும்மா இருக்கிறான் குட்டையை குழப்பி இருக்கிற அடுத்து வர விசுவாசி கூட அழிக்க கூடாத. எப்பா இவங்க பின்னாடி வர்ற ஆடு கூட நீங்க குழப்பி போட்டா அந்த குட்டையில தான் தண்ணி குடிக்க. நீங்க லேசன ஆள் கிடையாது. என்ன ஒரு ஆட்டம் பாட்டம், டான்ஸ் என்ன, உட்டான்ஸ் என்ன? அடுத்து, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரிப்படையப்பா. கொடுக்கிறது சத்தியம், சேர்த்து வைக்கிறது அநீதி. என்னப்பா அப்ப எல்லாரும் சேர்த்து வைக்கிறது தான் பிரியமா இருக்கேன், கோடீஸ்வரன் ஆகிறது தான் பிரியமா இருக்கேன், அதனால அநீதியில் பிரியப்படுறேன். பூரா அந்திகிருஷ்ணனுடைய ஊழியக்காரன், அந்திகிருஷ்ணனுடைய சபை அந்த சபை, நீதியில் பிரியப்படுகிற சபையே கர்த்தருடைய சபை. ஏன்னா நீதியில் பிரியப்படுற சபை இன்னைக்கு இல்லையா? நிறையா இல்ல, அதனால என்ன செய்ய முடியல? ஆண்டவர் அந்திகிருஷ்ணாட்சி நடந்துட்டு இருக்கு. அவை ஆட்சி நடக்கும்போது அவை தான் அவையதுக்கு தோக்குறேன், அவையதுக்கு பிறக்கிறேன், பிறத்தா தோத்துட்டான்னு அர்த்தம் இல்ல. இப்ப ஏசு கிறிஸ்து வந்த முன்னாடி பணியும் காணிக்கும் ஒளிவு பண்ணிட்டாருப்பா, இனிமேல் ஒண்ணும் கிடையாதுப்பா. பணியும் கிடையாது, காணிக்கும் கிடையாது, ஆடு மாடு வெட்டுறது எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிச்சு விட்டாரு. திரைச்சலை கிழிச்சு வச்சு யாரும் நான் ஆண்டவர்கிட்ட பேசலாம், ஆனா இன்னைக்கு பேச முடியுதா? எல்லாம் பாஸ்டர் தேடி ஓடுறாங்க. ஏன் மோகன்சி லாசன் உன்னை கட்டுறியாப்பா, அது என்னது மலையை கட்டுறியாப்பா, அங்கே போய் ஜெபம் பண்ணி உனக்கு உனக்கான மசுராடா கிடைக்கும் போது என்னதான் உனக்கு கிடைச்சிடறேன் சார். எங்கேயும் நாமத்தை கொண்டு இரண்டு மணி மூன்று பேர் கூடுறீங்களா? எந்த இடத்துலையும் கூடலாம், எந்த இடத்துல அவர் நாமம் இருந்ததுனால எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர், அந்த இடத்துல நீதி வேணும். நான் குடும்பத்தை வாழ வச்சேன்றதுன்னா அந்த இடத்துல ரெண்டு பேர் மூணு பேர் கூடனீங்கன்னா அந்த ஆண்டவர் இருப்பார். நான் குடும்பத்தை வாழ வைக்கணும், ஊனர் சப்பானி கூட்டுற வாழ வைக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். அந்த இரண்டு பேர் கூடுற இடத்துல இல்லாட்டியா எந்த வேலை, நீ ஒரு லட்சம் பேர் கூட்டினாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரா? ஏன்னா அதனால ஒருத்தருக்கு நன்மை நட, அநீதியில் பிரியப்படுற கூட்டம் விடாது, சுயநலத்தில் பிரியப்படுற கூட்டம் விடாது, பிற நலத்தில் பிரியப்படாத கூட்டம் விடாது, பிற நலம் அந்த சத்தியத்தை அழிக்கிற கூட்டம் விடாது. எப்படியாங்க பொய்யான அற்புதத்தை இங்கே நாடுறாங்க? அந்த பொய்யான அற்புதத்தை தான் மக்கள் விரும்புது. இது எவனுக்கு கற்பனை கண்ணு கை கொள்ள மாட்டேன், சுபாவத்தில் நல்ல சுபாவங்களுக்கு பிழைக்க மாட்டேன், என்னப்பா நல்ல கனி கொடுக்க மாட்டேன், இவன் எப்படி சுகமாவே? இப்போ சபையில் நடக்கிறதுக்கு பொய்யான அற்புதம், எல்லா சபையிலும் பெய்தா உட்காந்துருக்கு, நீதி இல்லை இல்லை. ஆமா, அது அற்புதங்கள் செய்கிற பிசாசி நாவி வெளிப்படுத்த ஒருத்தர் எங்களை பாம்பு என்ன பாம்பு என்ன செய்யறா? பாம்போட மோதுரா பாப்பான், பாம்பு சாதுதான் நீ சாகுறியான் பாப்போம்டா. நீதி எங்க இருக்கு அந்த அந்த புழைப்பும்டா, அநீதி எங்க இருக்கு அவன் சாகும்டா, நியாயத்தீர்ப்பு வரட்டும்டா சொல்ற. அந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டிச்சு உணர்த்தவர்தானே படிவாக்கள் எனக்குரிய நாளே பதிச்சிருக்கின்றார்ல, மோதுவோம்டா சத்தியத்துல. ஏன்டா எவனி ஏமாத்தி இருக்கிற மக்களை அழிக்கணும்? இந்துக்கள் என்ன, இந்துக்கள் வந்து சபைக்கு வந்து என்ன அடைப்போது? முட்டா பயலா வந்து நிற்கிறான், முச்சு தூக்கு பய மாறி வந்து என்ன போகுது? அதுக்கு அல்லாண்டு போட அஞ்சு நாள் தொழில் ஓடிப்படா. நீ சொல்ற ஏச ஏத்துக்கிறாடா, நீ சொல்ற ஏசுமே வேறடா, நீ உண்மையான ஏசுமே சொல்லலடா, மக்களை ஏத்துக்கிறாத ஓடிப்போ. உன் ஜாமியை கும்பிட்டு ஒழுங்கா இருந்துக்க,
நீ சொல்ற இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறாத இவன் பூரா ஃப்ராட் ஆகி இவன் அந்தி கிறிஸ்து சொல்றேன் சாத்தான சொல்றேன் நீ ரெட்ட நரகத்துக்கு போக. இது எதுக்கு உனக்கு தேவையா? நீ இன்னைக்கு இருக்கிற சபைக்கு வந்தீங்கன்னா உனக்கு ரெட்டிப்பின் நரகத்தின் மகனாக்குவேன். அதே இயேசு கிறிஸ்து சொல்றாருப்பா, ஒருவனை உன் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு கடல் தாண்டி போற, சமுத்திரத்தையும் சுத்தி திருற, பூமியையும் சுத்தி திருற, ஆனா அவன் உன் மார்க்கத்தான ஆன போறோம் அவனை ரெட்டை நரகத்தின் ரெட்டிப்பின் நரகத்தின் மகனாக்குகிறாய். மத்தேயு 23 என்னப்பா? அதனால அதாவது பொய்ய நம்ப, அதாவது வசனத்தை பாருங்க, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்பும். அதான் பொய்ய விசுவாசிப்பான், நம்புவே. அந்த மீட்டிங்ல போய் திருப்பி திருப்பி போய் உட்காருவேன், ஜெபமா உண்டு, ஒண்ணு ஆள் வல்லமை உண்டு அம்பிடிச்சான். இவங்கிட்ட வல்லமை இல்லை, இதோ வானத்திலிருந்து இறங்கி கொண்டு இருக்குது. இவன் டூப்ளிகேட் நாய், இப்போ பொய்யா நான் தூந்தானே அப்படியே இந்த பேப்பையிலிருந்து பேமாளி பேய் என்னத்தை வச்சு உன்னை சோமா வச்சுக்கா. என்னப்பா அது பேப்பைய கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படைபடிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எங்கள் சுவிசேஷம் அவர் ஒரு சுவிசேஷம், எங்கள் சுவிசேஷம் எப்படி இப்ப தைரியமா சொன்னாரு, எங்கள் சுவிசேஷத்தினாலே, அதாவது உழைச்சு ஊழியம் என்று, உழைச்சு சாப்பிட்டு ஊழியம் என்று, சோம்பே நாயா தெரியாத அமைதியோட வேலை செய்து சொந்த சாப்பாடு சாப்பிடு, வீண் அழுதுக்காக வீடுகளை ஏறி தெரியாத. ஏன் நாங்கள் இரவு மாடு உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் பண்ணோம்னா நான் உங்களுக்கு ரோல் மாடல மாதிரியா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி செஞ்சோம், அதனால எங்களை போலே ஊழியம் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் அவருடைய சுவிசேஷம். என்னப்பா ஏற்கனவே பார்த்துட்டோம், சபைக்காக அவ்வளவு பாடு அனுபவிச்சாரு, இன்னைக்கு பார்த்துட்டான். ஏன் இயேசு கிறிஸ்து வருக வருதுன்னு எப்படின்னு சொன்னாலும் அந்தி கிறிஸ்து பிறக்காம அவர் வர முடியாது. அந்தி கிறிஸ்து ஏன் பிறக்க லேட்டாதுன்னா அவன் ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார், வந்துருச்சு படிச்சுட்டோம்ல, பூமியில அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார். அதுவே ஆகவே இது கடைசி காலம் தான், தடை செய்யவே நடுவுலேருந்து நீக்கப்படாது. இந்த இருதயத்திலிருந்து எத்தனை பேருக்கு நீக்கப்படுறோமோ லட்சத்து செல்ற பேர் தான் நீக்கப்பட்ட ஆள் வந்தா அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். வானம் நொறுங்கும், அங்க இருக்கிற அவன் வானத்தை அப்புறம் நொறுக்குவாரு, அவன் கீழே விழுவான், விழுந்தோடனே அவன் அவன் ஆவி எங்க ஜெயிக்கணும்ல, ஜெயிச்சவங்களை தானே எடுத்துக்க போறாரு, பூமியை ஜெயிச்சவங்களை தானே எடுத்துக்க போறாரு. அதே வயல்ல ரெண்டு பேர் இருப்பான், ஒருத்தன் வயல்ல வளைஞ்சது அப்புறம் ஏழை கொடுத்துருவான், ஒருத்தையும் சேர்த்து வைப்பான், அவன் கைவிடப்படுவேன், ஏழைகளுக்கு கொடுத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதே மாதிரிதான் இந்திரா அரைக்கும் போது அந்த இந்திர அரைச்ச பொருளை அந்த பருப்பு இடையிலுக்கு பணத்து கொடுத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, தா வீட்டில் போய் சேர்த்து வச்சாலும் கைவிடப்படும். என்னப்பா இதான் ரகசியம். அடுத்த ரெண்டு நாள் படுக்கையில் இருக்கு, ஒரு ஆளுக்கு ஆண்டவர் போதிச்சு பேசிக்கி இருப்பாரு இரவணியும். என்னப்பா சொல்றாருல, நான் இரவிலே உங்களுக்கு சொல்லுவதே பகலில் கூறிய கூப்பி சொல்றது சொல்லியிருக்காருல. அப்ப இரவனை நம்மளை போதிச்சுக்கிருப்பாரு, இரவனை போதிக்கிறாரு எடுத்துக்கொள்ளப்பட குரலை திண்டு விட்டு குரலை விட்டு தூங்கி கிடக்குமே, எந்த தரிசனமும் இல்லாதவங்க கைவிடப்படுவேன். அவ்வளவுதான் கேட்கணும்ல, தர்மம் செஞ்சாச்சு ஆண்டவரை எனக்கு இன்னும் புத்தி சொல்லுங்க கேட்கணும்ல. கேளுங்கள் தரப்பட, தட்டினா தரப்பட, தேடினா கண்டறியலாம் அவருடைய வரங்களை. என்னப்பா அதனால கவனமா இருப்பான், விழிப்பா இருப்பான். இதான் அவர் வருகை ஏன் நீங்க தாமதமாகுதுன்னா இன்னும் அந்திகரிச்சு பார்க்கல, அவ்வளவுதான். என்னப்பா இதுவும் அது சீக்கிரமா இவர் ஒரே அப்படி தான் மூஞ்சில போடாங்கட்டு, இன்னும் அந்திகரிச்சே பிறக்கல. உடனே நீங்க சொல்றாங்க தேவாலயம் கட்டப்படுவேன். என்னப்பா தேவாலயம் கட்டப்படுறது அடையாளம்ன்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு திருநெல் போல ஒரு வேண்டா ஒரு மின்னல் கிடைக்கிறது மேற்கே தோன்றது போல தோண்டி முடிச்சிடும் அவருடைய வருகை. அதை யாரு அதை என் பிதா தவிர வேற ஒருவனும் அறியான்ட்டார். இதென்ன கடை ஆலயம் கட்டப்படும், இந்த வெண்ணெய் கட்டப்படும் இருக்காங்க. எப்பா ஆலயத்துல தேவனை போல உட்கார்ந்து இருப்பானா, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆலயங்கள்லே தான் இது, இது கூட ஒரே சபையாகும். ஒரு சபையானோட அந்த சபையில ஒரு பெரிய சபையில அவன் தேவனை போல உட்காந்துருப்பேன், அது நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல, இது கடைசி காலம் தான், அநேக அந்திகிறிஸ்து சபைகள் உருவாயிருச்சு, ரொம்ப பக்கம் ஆயிடுச்சு.
தேவாலயத்துல கூட அவன் பிள்ளைய ஊரா பாஸ்டர் என்ன செய்யற அந்திகிறிஸ்து பாஸ்டர் கூட உட்காந்துருக்கேன் அவன் பிள்ளையா இவங்க ஊர ஒன்னா சேருவாய்ப்பான். உலகம் முழுவதையும் ஆளுநர் செய்யற அளவுக்கு ஆட்சி ஆடுற அளவுக்கு பொய்யான அற்புதம் அடையாளத்தை வச்சு வந்துருவாய்ப்பான். வந்து முடிக்க அந்த தேவாலயத்தின் நடுவுல பெரிய இப்ப போப்பு இருக்கான்ல, போப்பாண்டவர் மாதிரி என்ன செய்வோம் அப்போ ஒரு தலைமை பதவி இருக்கும். அதுல வந்து அவன் பறந்துருவேன்ப்பா, அவன் தேவாலயத்துல அவன் தப்ப தேவனை கூட உட்காந்து ஆட்சியை நடத்துவேன்ப்பா. இதுதான்ப்பா கருத்து. தேவாலயத்துல தேவனை கூட உட்காந்து இவங்க சொல்றாங்க இல்ல எருசலேம்ல தேவாலயம் அப்படிலாம் கிடையாது. இவங்க ஆலயமே அமைப்பு அவை ஆலயம் தான். இந்த ஆலயங்கள் அனைத்தும் ஒன்று சேரும். இப்ப சொல்றாங்க இல்ல நம்ம இந்தியாவை ஆளுகை செய்வோம் இப்படி சொல்றாங்கல்ல ஒருத்தன், இந்த ஒருத்தன் ஆந்திராவில் ஒரு ரெட்டி ஒரு என்ன ரொட்டி சேர்மோன் ரெட்டி ஜெயிச்சுட்டான்னு சொல்லிட்டான். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்துட்டான் அப்படின்னா இவரை ஒண்ணு கிறிஸ்துவனாடா இடையே பிக்காயில் போயிருக்கான். அறிவிட்ட முட்டாளாயிகளா இவரை உண்மை கிறிஸ்துவம் கிடையாது. சேர்மன் சேர்மோன் ரெட்டினா அவன் உண்மை கிறிஸ்துவனா கிடையாது. தெரிஞ்சுக்க தனித்தான் வருது தான உண்டான வளர்த்து பிறகு வந்து பிறகு தொடர்ச்சி பிறகு போய் வாழ்ந்துட்டு இருப்பேன். சேர்மோன் ரெட்டி கிடையாது போட முட்டாப்புல அறிவட்ட நாய. இப்ப நீங்க நினைப்ப எப்படி அப்படி இந்தியாவே அப்படி ஒரு ஆளுமைக்குள்ள வந்து இவங்க ஆண்டு வாயம் இப்படி உணவு முறை ஆட்சியை பிடிச்சிருவாங்கப்பா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா இருக்காங்க இல்லப்ப இதே மாதிரி உணவு முறை ஆட்சியை பிடிச்சி ஆண்டு வாங்கிய அப்பதான் பிறப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி தடை செய்ய நீக்க பண்ணல இருந்து அப்ப சமையல் அங்க சரியா இருக்கு. அதனால அந்திகரிச்சு ஆண்டுக்கிறீங்க அது கடைசி காலம். இவங்க எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க அப்பயும் உண்மையான ஆள் எல்லாம் போயிடாது. உண்மையான ஆள் இருக்கு ஆண்டவர் கரெக்டா சேர்த்து முடிப்பார். அப்ப நடுவுந்து தடை செய்யறவனை தூக்கி எறியாங்கல்ல என்னப்பா அவன் பிறக்க விடாதபடி தடை செய்யறவன் அவனை பிறக்க விடாதபடி அந்த தடை செய்யறவனை நம்ம தூக்கி எறிவு பாலாக்கர் அறுவர் பரிசுத்த சனத்தில் நிற்க காணப்படுது. வாசிக்கிறவன் சிந்துக்க கடவுள் அந்த பரிசுத்த சனம் இன்னைக்கு எங்க இருக்கு இங்கதான் இருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் தேவனுடைய ஆவி முடியல ஆவாசமா இருக்கிறேன் அறியாத இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தா தேவன் அவனை கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே தான். அந்த பரிசுத்த சனம் எங்கதான் இருக்கு? அதுக்குள்ள அவனை தூக்கி எறியணும்ல நடுவுல இருந்து. நடுவுல தூக்கி எறிஞ்ச லட்சத்தி சில்லற பேர் கிடைச்சிட்டான். மேட்ரு ஓவர். இதாப்ப சத்தியம். இந்த ஆலயம் தான் முக்கியம். முதல்ல இந்த ஆலயம் சரியா இருக்கணும்ல. இந்த ஆலயம் சரியா இருந்துச்சுன்னா கிருபி நாவி எடுத்துக்கொள்ளப்பட்டோம். என்னப்பா போ அக்கிரம ஆதி பூமிக்கு வந்து இப்ப கிருமியின் ஆதி இருக்கிற வரைக்கும் இப்ப இருக்கிற இருக்குது கிருமியின் காலம் இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் அக்கிரமத்தின் ஆவி இங்க வராது. ஆனாலும் கிருமியின் ஆவி போராடுது. என்னப்பா இதான் ரகசியம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரைட்டுப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென்.